ಶಂಕರನಾಥಾರ್ಯಕವಿತಾರ್ಥಿಗೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಶಿವಿ ಪ್ರಪದ್ಯೇ ನಿರವಧ್ಯಾನಾಂ ನಿಷಧ್ಯಾಂ ಗುಣಸಂಪದಾಂ ಶರಣಂ ಭವದೀತಾನಾಂ ಷಡಗೋಪಮುನೀಶ್ವರಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಷಡಗೋಪೇಂದ್ರವೃಷ್ಟಂ ಲಕ್ಷ್ಮೇ ನೃಸಿಂಹ ಸರಜಿತ್ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀರಂಗವೀರಗುರಾಜ್ ಷಡಗೋಪಹೃದ್ಯಂ ವೇದಾಂತದೇಶೇ ಯತೀಂದ್ರಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ಗಂಗಶಕಾರ್ಯಸಂವಿಂಬರಾನುಬ್ಧಾಗಮಾಂತರ್ಜಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರರುಗುರುಗುಹಾದ್ಯಷಿತ್ಪಾದಾರಯುಂದಾಶ್ರಯೇಮದ್ವೇದಗದಂಗದೇಶೀಯತೆಕಾರುಣ್ಯವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಶೇವೇರಂಗಧುನೀನಶಾಸನಕಸಂನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ವೇದಾಂತದೇಶೀಯತೀಂದ್ರಕಟಾಕ್ಷಲಬ್ಧತ್ರಯ್ಯಂತಸಾರಮರವದ್ಯುಗುಂಬುದಾರ್ಜಿಯಂ ನಾರಾಯಣಾದ್ಯೇಯುರ್ಯುಗುವಾಭಿಷಿಕ್ತಂ ಶ್ರೀರಂಗನಾಥೇಶೇಖರಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀವೆಂಕಟಗೋಪಶ್ರೀ ವೇದಾಂತ ದೇಶಿಕೇತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ನೃಸಿಂಹಪತಿ ಪಾದುಕಾ ಸೇವಕ ಶ್ರೀವೆಂಕಟಗೋಪಶ್ರೀ ನಾರಾಯಣ ಯತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀವೆಂಕಟಗೋಪಶ್ರೀ ರಂಗನಾಥ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಸಂಪ್ರಾಪ್ತಾಧ್ಯಾತ್ಮಶಾಸ್ತ್ರಂ ನರಕ ವಿಸರಜಿತ್ ರಂಗಭೂ ಕಾರಿಜಾಭ್ಯಾಂ ಕಾರುಣ್ಯಾಚ್ಯೇಂದ್ರಸು ಮೇಂದ್ರಗರಿ ಸರದಿ ಗೋಹ ಆತ್ಮನಿಕ್ಷೇಪ ಧನ್ಯಂ ವೇದಾಂತೇ ವಾವಧೂಕಸ್ವತಿ ಸರಿತಾರಂಗ ಪೂರ್ವೇಣ ಸೂಕ್ತಂ ವಾಕ್ಯಂ ನಾರಾಯಣಾರ್ಘ್ಯಂ ಪರಪದ ಗಮನ ವ್ಯಾಪ್ಯಾತಮೀಡೇ ಶ್ರೀವತ್ಸಿನ್ನ ಮಿಶ್ರೇಭ್ಯ ನಮ ಭಕ್ತಿಮ ಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯ ಸ್ತ್ರೀ ಗಂಟೆ ಯಾಂತಿ ಮಂಗಳ ಸೂತ್ರತಾಂ ಶ್ರೀವತ್ಸಿನ್ನ ಮಿಶ್ರೇಭ್ಯ ನಮ ಭಕ್ತಿಮ ಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯ ಸ್ತ್ರೀ ಗಂಟೆ ಯಾಂತಿ ಮಂಗಳ ಸೂತ್ರತಾಂ ಸ್ವಸ್ತಿ ಶ್ರೀ ದಿಶದಾಂ ಸರ್ಗೋಪಸರ್ಗಸ್ಥಿತಿ ಸ್ವರ್ಗಂ ದುರ್ಗತಿರಾಪವರ್ಗಿಕಪದಂ ಸರ್ವಂಚ ಕುರ್ವನ್ ಹರಿ ಯಶ್ಯಾವೀಕ್ಷ್ಯ ಮುಖಂ ತದಿಂಗಿತ ಪರಾಧೀನೋ ವಿಧತ್ತೇ ಕಿಲಂ ಕ್ರೀಡೇಯಂ ಖಲು ನಾಮ್ಯತಾಶ್ವರ ಸದಾ ಶಾದೈ ಗರಸ್ಯಾತ್ತಯಾಂ ಸ್ವಸ್ತಿ ಶ್ರೀ ಜಗದಾಂ ದಿಶದಾದಶೇಷ ಜಗದಾಂ ಸರ್ಗೋಪಸರ್ಗಸ್ಥಿತಿ ಸ್ವರ್ಗಂ ದುರ್ಗತಿರಾಪವರ್ಗಿಕಪದಂ ಸರ್ವಂ ಚ ಕುರ್ವನ್ ಹರಿ ಯಸ್ಯಾವೀಕ್ಷ್ಯ ಮುಖಂ ತದಿಂಗಿದಪರಾಧೀನೋ ವಿಧತ್ತೇ ಕಿಲಂ ಕ್ರೀಡೇಯಂ ಖಲು ನಾಣ್ಯತಾಶ್ವರ ಸದಾ ಶಾದೈಕರಸ್ಯಾತ್ತಯಾಂ ಶ್ರೀವತ್ಸಿಂಹಮಿಶ್ರನು ಪುರಿಯ ಪುರತ್ತಾಯನ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರರಿಗಾನೇ ಪ್ರಧಾನ ಶಿಷ್ಯ ಭಾಷಿಕಾರ ಹೇಳಿದ ಕಾಲದಲ್ಲಿಯೇ ಭಾಷಿಕಾರ ವಿಭವದ ಹೇಳಿದ ಕಾಲದಲ್ಲಿಯೇ ತಿರುನಾಟ ಅಲಂಕರಿದ್ದವರು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯದ ಭಾಷಿಕಾರ ಗಣಿತಪಡಿಯ ಆಚಾರ್ಯ ಪರಂಪರೆಯ ಅವರ ತಾನು ಅನುಸಂಧಿಕ್ಕ ವೇಂಡಿಯಿರ್ತೋ ಅಪ್ರಿಪಟ್ಟ ಕೂರತ್ತಾಯಿನ ಜ್ಞಾನಪ್ರಣಾಲಿಯೋ ಆತ್ಮಗುಣಗಳಾಲೂ ಕೂರತ್ತಾಯಿಗಾಗಿ ಸಿರಪ್ಪ ಯಾರಾಲೂ ಅದು ಪರಿಚ್ಛೇದನ್ನು ಸೊಲ ಮುಯ್ಯಾದು அப்படி கூறத்தாழ்வாருடைய ஞான சிறப்பை சொல்லும்போது பாஷிகாரோட காஷ்மீர தேசத்துக்கு போய் அங்க போதாயன விருத்தி கோட்டி கிரந்தங்கள் கொண்ட போதாயன விருத்தியை ஒருவர் நிரீட்சணம் பண்ணவாறே அதை மனதில் பூர்ணமா தரித்து பாஷிகாரு அசிபாஷியத்தை சாதிக்கும் போது அவருக்கு போதாயன விருத்தி அப்பப்ப கொண்டு மனசில் கொண்டு அதுக்கு உபகாரமாக இருந்தார் சீபாஷியத்தை பட்டோலையும் பண்ணி விடுகிறார்ன்றது அது கூரத்தாழ்வாருடைய ஞான சிறப்புக்கு சாமான்யமா சொல்லக்கூடியதான ஒரு நிதர்சம். அதே மாதிரி கூரத்தாழ்வாருடைய ஆத்மகுண சிறப்புக்கு சொல்லும்போது இல்லையா, கூரத்தாழ்வான போல ஆத்மகுணத்தில் சிறந்தவர் கிடையாது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையா எத்தனா என்னையாந்திடம் தன்மையான் சடகோபன் நம்பியே அப்படின்னு மதுரவதி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் தனக்கு பண்ண உபகாரங்களை சொல்லும்போது லோகத்தை நான்மறையாளர்கள் நன்மையா இருக்க நான்மறையாளர்கள் இவர்கள் கூட என்ன புண்மையாக என்ன அத்தியந்த நீசனாக நிறைவில்லாதவனாக கருதுவர்கள். அப்படி அவர்கள் என்ன நீசனாக என்ன தகுதியற்றவனாக கருதினதே பட்டாசாக கொண்டு சுவாமி நம்மாழ்வார் எனக்கு சர்வவிதமான பந்துவாய் எனக்கு அனுகிரகித்தார் சொல்ல இடத்துல நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அப்படிங்கிற இடத்துல நன்மையால் மிக்க அப்படின்னாக்க தனக்கு நன்மை செய்கிறதுக்கும் தன்னிடத்தில் உதாசீனமாக இருக்கிறவர்களுக்கும் கூட நன்மை செய்யறது எல்லாருக்கும் பிராப்தமான விஷயம். ஆனால் தனக்கு தீமை தீங்கு செய்தவர்களுக்கும் கூட நன்மையை நினைக்கக்கூடியவர்கள் தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். தனக்கு
அத்தியந்தமான அனிஷ்டத்தை தனக்கு மிகப்பெரிய துக்கத்தை விளைவித்திருக்கு. கூட அவர்களிடத்திலையும் பரம கிருபையோடு அவர்களுக்கும் உஜ்ஜீவனத்தை உபதேசிக்கக்கூடியவர்கள் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் ஆகிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேரை சொல்றார். அது பெருமாளுக்கு கூட ஸ்தானம் கிடையாது. ஒன்னு ஜனகராஜன் திருக்குமாரத்தி, இன்னொன்று புறத்தாழ்வானமாகிறார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அப்படிப்பட்ட ஆத்ம குண சிறப்பை உடையவர் புறத்தாழ்வான். இன்னைக்கு புறத்தாழ்வானுடையதான புறத்தாழ்வான் பஞ்ச ஸ்தவங்கள் பண்ணியிருக்கார். அதாவது ஐந்து தோற்ற விசேஷங்கள், அதுல ஒன்னு பிராட்டி விஷயமாகவும் நாலு பெருமாள் விஷயமாகவும், அதாவது பரம் வியூகம் விபவம் அப்படின்னு அர்த்தை அப்படின்னு சொல்லும் அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஸ்தித்தியில எல்லாத்தையும் படிப்படியும் அனுபவம். அதுல வரதராஜஸ்தவமும் சுந்தரராஜஸ்தவமும் அர்த்தாவதார விஷயம், ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் அப்படிங்கிறதாவது பரமோகநாதன் விஷயமாகவும், அதிமாருகஸ்தவத்துல பகவானுடைய ராமகிருஷ்ணா தேவதான நிருசிம்மா தேவதானங்கள்ல பெருமாள் பண்ணதால ரொம்ப அத்தியந்த ஆச்சரியமான அற்புதமான ஆலை தொழில்களை எல்லாம் எல்லாத்தையும் இப்படி அந்த கிரமத்தில் அனுசந்திச்சு அருள் செய்திருக்கார். சரி, பிராட்டியை பற்றினால ஸ்ரீஸ்தவம் என்கிறதான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஐந்து சேர்ந்துதான் பஞ்சஸ்தவம் அப்படின்னு ஐந்து ஸ்தோத்திரங்களுடைய சமுதாயம். இதுல ஸ்ரீஸ்துதிங்கிறது ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிறது பெரிய பெரிய பிராட்டியார் விஷயமா சுவாமி குலத்தாழ்வான் செய்ததான ஸ்தோத்திர விசேஷம். அது தவிர குலத்தாழ்வான் யமகரத்தாகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம் அவர்கள் செய்திருக்கார். அந்த கிரந்தமும் பிரசித்தமா இப்ப தெலுங்குப்பட்டு அது ரொம்ப அச்சுத்துவ யமகம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஒரு சாகித்ய பத்தி. அதுல 760 ஸ்லோகங்கள் சாகித்து ரொம்ப அழகா யமகரத்னாவுக்கு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதை தவிர சரமஸ்லோக மூன்று திருமந்திர திருக்கு துவயத்திற்கு சரமஸ்லோக திருக்குன்னு இது மூணையும் புறத்தாழ்வு அளித்து அதுலேருந்து சுவாமி தேசிய நாங்கள் அங்கே ரகசிய சாரத்தில் கடைசியில் அந்த மூணு அதிகாரங்களில் புறத்தாழ்வானுடைய சரமஸ்லோக நிர்வாகத்தை பற்றி ரொம்ப விசேஷித்து அருள் செய்திருக்கார். இப்படி புறத்தாழ்வான் அருள் செய்த பல கிரந்தங்களுக்குள்ள இன்னைக்கு தைவல்லிக்கையமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய பிராட்டியாருக்கும் ரொம்ப உகப்பான தினமாக இருக்கிறபடினால சுவாமி புறத்தாழ்வான் பெரிய பிராட்டியார் விஷயமாக பண்ணதானே அந்த ஸ்ரீ ஸ்ரீஸ்தவத்தை கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ரீஸ்தவம் அனுசந்தானம் ஒரு ஓப்பனர் தான் நமக்கு சுவாமி தேசியோடு இதனுடைய வாரத்தில் உட்கார்ந்து இப்ப நாம் இதை அனுசந்திக்க பிராப்தமா இருக்காங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் ரொம்ப அனிதர சாதாரணமான ஸ்தலங்கள்ல ரொம்ப அனன்யதா சித்தமான ஸ்தலங்கள்ல சுவாமி தேசிகன் புறத்தாழ்வானோட ஸ்ரீசூக்திகளை பிரமாணமாக எடுத்து நிர்வகித்திருக்கக்கூடிய விஷயங்களை புறத்தாழ்வான அநேக இடங்களில் சுவாமி எடுத்திருக்கார். ஆனா சம்பிரதாயத்தை ரொம்ப அத்தியந்த பிரதானமான விஷயங்களை நிர்ணயிக்கிற இடத்துல புறத்தாழ்வான சுவாமி புறத்தாழ்வான ஸ்ரீசூக்திகளை பிரமாணமாக எடுத்து சம்பிரதாயத்தை அநேக விஷயங்களை நிரூபித்திருக்கார். அந்த விஷயங்கள்ல அந்த கிரமேண பிரதான கிரமேண சாரத்தில் சுவாமி எந்தெந்த இடத்துல புறத்தாழ்வான ஸ்ரீசூக்திகளுக்கு வந்து சம்பிரதாய நிர்வாகம் பண்ணியிருக்கார் பார்க்கிறோம். அசேஷ ஜகதான் சர்வோபசர்கஸ்தி ஸ்வர்க்கம் துர்க்கத்தில் ஆபவர்க்கிகபதம் பூர்வர்க்க சர்வன் கருவி எல்லா வீட்சிய முகம் தவிங்கித பராதீனோ விதத்தே அகிலம். முதல்ல ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி வந்து ரொம்ப மங்களவாசகமான சப்தம். அது பெரிய பிராட்டியார் சாட்சாத் மங்கள தேவதா. அந்த ஸ்தோத்திரத்தில் முதல்ல ஸ்வஸ்திங்கிற பதத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீயின் திசதா. பெரிய பிராட்டியார் இவ்வளவு மங்கள ரூபையாக இவ்வளவு மங்களப்பிரதையாக இருப்பது யார் எதுக்காகன்னு கேட்டா அந்த மங்களத்தை லோகம் முழுவதற்கும் வழங்குவதற்காக. ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதா ஸ்ரீஹி பெரிய பிராட்டியார். ஸ்ரீங்கிற சப்தத்தின் மீதான அழக சுவாமி ஆளவந்தார். சபுஸ்லோகியில முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி கிம் தாம் தாம் பூம கதம் வா மயம் சாதிக்கிற இடத்துல அந்த ஸ்ரீரித்தேவச்ச நாமதே உனக்கு ஸ்ரீ என்பதே பெயராயிற்று. அப்படிப்பட்ட பெருமையுடைய உன்னை பற்றி நாங்கள் என்ன சொல்ல சக்தர்களாவோம், எங்களுக்கு என்ன சொல்ல சக்தி இருக்கிறதுன்னு கேட்டார். அப்ப பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீஹி என்பதே பெயராயிற்றுங்கிறதுல தாத்பரியம் என்ன? சுவாமி எப்படி அட்டையான திருக்கோக்கி பாஷ்யத்துலன்னு கேட்டாக்க லோகத்துல பெருமாள் உள்பட யார் யாருக்கான மங்களத்தையோ பெருமையோ சேர்க்கணும்னாக்க அவர்கள் முன்னால ஸ்ரீ அப்படின்னு ஒன்று போட்டாங்க.
பெருமாளுக்கு கூட ஸ்ரீ வீரராக பெருமாள் தான் போட்டாகணும். பெருமாளுக்கு கூட அவருக்கு மங்களத்தையும் அவருக்கு பெருமையும் சிறப்பையும் தெரிவிக்கிறதுக்கு முன்னால திரு என்கிறதான ஸ்ரீ என்கிறதான பதத்தை சேர்த்தார். அப்புறம் பெரிய பிராட்டியார் அந்த ஸ்ரீ என்பதையே தன் பேராக கொண்டு தனக்கு முன்னால ஸ்ரீனு எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாதோ அந்த எல்லாருக்கும் பெருமாள் உட்பட எல்லாருக்கும் மங்களத்தையும் சிறப்பையும் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்ரீ என்பதை தனக்கு பெயராகவே கொண்டு தான் இன்னொரு ஸ்ரீ சப்தத்தை சேர்க்க வேண்டிய நீர் அபேட்சை இல்லாமல் நிரபேட்சமான மங்களமான தன்மை உடையவள் பெரிய பிராட்டியார்னு சொல்லி அதான் ஸ்ரீ தேவக நாமது. ஸ்ரீ தேவன என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அவர்கள் பெயர்க்குமாறு சேர்க்கக்கூடிய ஸ்ரீ என்பதே உன் பெயராயிற்று. மற்றவர்கள் எல்லாருக்கும் மங்களத்தை வழங்கிக் கொண்டு தனக்குத்தானே மங்களமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கேன், அதான் ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் தான் லோகத்துல எல்லாருக்கும் மங்களத்தை கொடுப்பதற்கு, ஏன்னா ஸ்வயம் மங்கள ரூபிணியாக, ஸ்வயம் மங்களமான நாமதேயத்தை உடையவராக, ஸ்வயம் மங்களமான சுபாவத்தை உடையவராக இல்லையா, மங்களம் என்பதையே எல்லோருக்கும் வழங்குறதுக்கு. பெருமாள் சேவிச்சார் கூட பிராட்டியும் பெருமாளும் ஆகிற சேர்த்தியை சேவிச்சாதான் இப்போ மங்களம். அந்த மங்களத்தில் இருந்து கொண்டு அந்த சேர்த்தியில இருந்துன்னு சர்வ மங்களங்களை வழங்கக்கூடிய பெரிய பிராட்டியார். அதான் சொஸ்தி ஸ்ரீ திசத திசதா அப்படின்னா வழங்க கடவுள் அசேஷ ஜகதாம் சர்க்க உபசர்கம் துர்கத்தின் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரி. பகவான் தான் சர்வ கர்ம சமாராத்தியம், சர்வ கர்ம பலப்பிரதம். வேதத்துல முதல்ல கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டதான், வேதத்தில் பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட யாக தான ஹோம விரத அர்ச்சன அர்ச்சனாதிகளான அந்த கர்மாக்கள் எல்லாவற்றாலும் ஆராதிக்கப்படுபவன் பகவான் தான். அந்த ஆராதிக்கப்படுகிற பகவான் தான் சர்வ கர்மாக்களுக்கும் பலப்பிரதனாக இருக்கு. அது மட்டுமில்லை, வேதத்தில் உத்தர பாகத்தில் சொல்லப்பட்ட வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட பக்தி பரண்யாசாதிகள் இருக்கு இல்லையா, அந்த பக்தி பரண்யாசாதிகளுக்கு அவைகளுக்கு விஷயமாக யாரை குறித்து பக்தி பண்றது, யாருக்கு பரசமர்ப்பணம் பண்றதுன்னா எந்த சாஸ்திரமுமே சிவபதியான பகவானை தவிர வேறொருவரை பக்திக்கு விஷயமாகவோ பிரபத்திக்கு விஷயமாகவோ சொல்லல. அப்படி வேதத்துல பூர்வ காண்டத்தில் உள்ள கர்மாக்களால் ஆராதிக்கப்பட்டு கர்ம பலன்களை வழங்குகிறவனும், வேதத்துடைய உத்தர பாகமாகிற அந்த வேதாந்தத்தில் விதிக்கப்பட்டதான பக்தி பரண்யாசாதிகளை சீகரித்து அவர்களுக்கும் அவைகளுக்கும் மோட்சங்கிற பலப்பிரதானம் பண்ணக்கூடியவனும் சர்வேஸ்வரனான சீயபத்தியான பகவான். இப்படி பகவான் தான் சர்வ கர்மங்களால் சமாராஜ்யனாகவும் பகவான் தான் மோட்சப்பிரதனாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? முமுட்சுக்களால உபாசிக்கப்பட்டு அல்லது சரணாகதி பண்ணப்பட்டு மோட்சங்கிற பலனையும் கொடுக்கக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் தான் சர்வ ஜெகத் காரண பூதன். எவன் சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணி சகல ஜெகத்தையும் ஸ்திதமாக வச்சு ரசித்து கடைசியில் சர்வ ஜெகத்தையும் தனக்குள்ள லயம் பண்ணிக் கொள்ளக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளுக்கு காரணபூதனமாக எவன் இருக்கானோ அவன் தான் மோட்சத்துக்காக ஆசிரியப்பட வேண்டியவன், அவன் தான் மோட்ச பல பிரதானம் பண்ணவன். காரணம் துத்யா தூங்குற சப்தத்துக்கு அவதாரணம் ஏவகாரார்த்தம், காரணமேவ தேயா. முமுட்சுக்களால் உபாசிக்கப்பட வேண்டியவன் ஸ்ரீயப்பதியான பகவான் உத்தம்தான், ஏன்னா அவன் தான் ஜெகத்துக்கு காரணமான வஸ்து. அதனால பகவான் சர்வ ஜெகத் காரணபூதன், சர்வ ஜெகத் காரணபூதனாக இருக்கிறதுனால சர்வ கர்மாக்கள்னால சமாராத்தியம் வேதம் முழுவதும் பகவானை தான் பிரதிபாதிக்கிறது. வேதத்துல பூர்வ காண்டத்தில் ஆராத்தியனான பகவான் எல்லாவற்றாலும் ஆராதிக்கப்பட்டு கர்ம பலன்களை கொடுக்கிறான். அது மாதிரி வேதத்தினுடைய உத்தர பாகத்தில் சொல்லப்பட்டதான பக்தி பரன்யாசாதிகளால ஆசிரியப்பட்ட அந்த பகவான் தான் மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தை கொடுக்கிறான். ஈவைகளை எல்லாம் இந்த சர்வ ஜெகத்தினுடையதான காரணத்தும் அவர்களுக்கு கர்மானுகுணமான ஞானானுகுணமான தர்மார்த்த காமங்களையோ மோட்சங்களையோ பரமா கொடுக்கிற தன்மை, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரத்துவம் சர்வ நியந்திரத்துவம் பகவானுடைய அசாதாரண தன்மை. பகவான் இந்த சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டி ஸ்தித்தி பிளையாதிகளை பண்ணும்போது, சர்வ ஜெகத்தையும் பெருமாள் சிருஷ்டிக்கும் போது அது மாதிரி சர்வ ஜெகத்தையும் பெருமாள் நன்னா வைத்து சர்வ அந்தர்யாமியாக ரட்சிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தை எல்லாம் உரிய காலத்துல தன்னுடைய கருணையினால தன்னிடத்தை உபசம்ஹாரம் பண்ணிக் கொள்ளும் பொழுது,
இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் பகவான் செய்யும் பொழுது அதை பிராட்டியினுடையதான திருக்குறிப்பு அறிந்து பிராட்டியினுடைய இங்கிதத்தை அறிந்து அந்த இங்கித பராதீனாக கொண்டுதான் பெருமாள் இவர்களை செய்யணும். பெரிய பிராட்டியார் நமக்கு சகல மங்களங்களையும் வழங்க கடவுள். எப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார்னு கேட்டா முதல்ல பெருமாள் பத்தி சொல்றார். அந்த பெருமாள் அசேஷ ஜெகதாம் சர்க்க உபசர்க்க ஸ்திதி. சர்க்கம் அப்படின்னாக்க சிருஷ்டி, உபசர்க்கம் அப்படின்னாக்க பிரளயம். ஸ்திதிஹீனா இந்த சிருஷ்டிக்கு பிரளயத்துக்கு நடுவில் சர்வ பூதங்களையும் வைத்து இல்லையா நன்றாக ரட்சணம் பண்ணுவது. சர்வோபசர்க ஸ்திதினு சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் அல்லது உற்பத்தி ரட்சணம் சம்ஹாரம் சொல்லக்கூடிய இந்த மூன்று தொழில்களையும் பண்ணக்கூடிய பகவான். ஏதோ புதுஷ்டிகளான சில பேர் இல்லையா தவறான அர்த்தங்களை கொண்டு ராஜசமான தாமசமான புராணங்களை கொண்டு இல்லையா எடுத்து அனுசந்திக்க இல்லையா தகாததான இத்திகாச புராண வித்தாந்தங்கள் எல்லாம் கொண்டு பகவான் ரட்சணம் மட்டும்தான் ஸ்திதிக்கு மட்டும்தான் பகவான் கேத்துபூதன் இல்லையா பிரம்மானுக்கன் இருக்கான் அவன் தான் சதுர்முகன் தான் சிருஷ்டிக்கு காரணபூதன், ருத்ரன் தான் சம்ஹாரத்துக்கு பிரளயத்துக்கு காரணபூதன், நடுப்புற பெருமாளுக்கு ஸ்திதி மாத்திரம்தான் பெருமாளுடைய காரியம் சொல்லக்கூடியவர் இருக்காரே அவர்களெல்லாம் இல்லையா இந்த பிரம்மாவும் இந்த ருத்ரனும் இவர்கள் தொடக்கத்திலிருந்து சிருஷ்டி பண்ணக்கூடியவர்கள் இல்லை. இவர்களெல்லாம் இந்த பிரம்மாண்டமாக சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு இல்லையா இதுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு இதுக்குள்ள வெட்டி சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்றவர்கள் இல்லையே இவர்கள் தொடக்கத்திலிருந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது இல்லை. ஏன் அதுக்காக இந்த பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் இவர்களுக்கு இல்லையா மூலப்பிரகிருதி எப்படி இருக்கும், மகத்து எப்படி இருக்கும், அகங்காரம் எப்படி இருக்கும், பஞ்சபூதங்களுக்கு பஞ்சீகரணம் பண்ணப்படுறதுக்கு முன்னால் உள்ள நிலை எப்படி இருக்குன்னு இவர்களுக்கு இவர்களுக்கு அதெல்லாம் அறிய மாட்டார். ஏன் இவர்களுடைய உற்பத்தியே எப்ப அவங்க எப்ப உண்டாகுதுன்னு கேட்டா பகவான் முதல்ல தன்னுடைய சரீர பூதமான மூல பிரகிருதியை தன் சங்கல்பத்தினால அதில் ஏகதேசத்தை மகத் மகான்கிற திரவியமாக பரிணமிக்க பண்ணி அந்த மகான்கிற திரவியத்தில் ஒரு ஏகதேசத்தை அகங்காரங்கிற திரவியமாக பரிணமிக்க பண்ணி அந்த அகங்காரத்தில் ஒரு ஏகதேசத்தை இந்த பஞ்ச தன்மாத்திரைகளாக பஞ்ச பூதங்களாக பண்ணி அந்த பஞ்சபூதங்களும் கூட நானா வீரியங்களாக பிரதக் பூதங்களாக இருந்த அவைகள் ஒன்றோடு சேர மாட்டாமல் இருந்ததெல்லாம் பஞ்சீகரணம் அப்படிங்கறதான அந்த இதெல்லாம் பண்ணி அவைகள்லாம் சேர்த்து முதல்ல இந்த பிரம்மாண்டத்தையும் இந்த பிரம்மாண்ட அந்தர்வர்த்தியான இல்லையா இந்த லோகங்களையும் சிருஷ்டிக்கிறான். அதுக்கு பிறகு பகவான் என்ன பண்றான்னு கேட்டாங்க இந்த வெட்டின்னு சொல்லக்கூடியதான அவரவர்கள் கர்மானுகுணமாக சேதனர்களுக்கு தேகம் மனுஷன் சிறிய தாவரங்கிறதான தேகங்களோடு சிருஷ்டி பண்றது அவர்கள் தங்கள் தங்களுக்கு புண்ணிய பாப கர்மாவுக்கு அனுகுணமாக இந்த அவர்களுக்கு போக்கிய போகமான போகஸ்தானமான லோகங்கள்ல அச்சித் வஸ்துக்களை படைக்கிறது இவைகளை செய்கிற காலத்தில் தன்னுடைய சங்கல்ப பிரகாரம் இவைகளை செய்வதற்காக இல்லையா பிரம்மா அப்படின்னு ஒருத்தரை சிருஷ்டி பண்றான். நாட்டை படையன்னு அயன் முதலாம் தந்த நளிர்மா மருதூந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் நீ யோகிகளை படை என்று நிறை நான்குகளை படைத்தவன் இந்த ஜகத்துல கர்மானுகுணமான பிரம்மாண்ட அந்தர்கதமான சிருஷ்டியை பண்ணுவதற்காக சதுர்முகனை சிருஷ்டிக்கிறான். இந்த சதுர்முகன் தானே ஒரு சிருஷ்டிக்கப்பட்டு அந்த தன்னை சிருஷ்டித்த பகவானுடைய ஆக்கியினால அவன் சங்கல்ப அனுகுணமாக சிருஷ்டி பண்றான். அதே மாதிரி சம்ஹாரத்தை பண்ற ருத்ரன் இருக்கானே இவனும் பகவான் இவனை சிருஷ்டித்து இவனை அந்தந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்ம உத்ராதிகள் அந்தந்த பிரம்மாண்டத்தினுடைய சிருஷ்டி பிரளயாதிகளுக்கு வைத்திருக்கான். இப்ப இந்த பிரம்மாண்டம் அழியும் போது இதோடு சேர்ந்து இந்த ருத்ரனும் அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அர்த்தம் மேல இந்த சம்ஹார காரியத்தை பகவான் தானா இருந்தபடிதான் செய்யலாம். இதனால சர்க்க உபசர்க்க ஸ்திதின்னு சொல்லக்கூடிய இவை மூணுக்கும் கர்த்தா இவைகளுக்கும் காரணம் பூதனாக ஒருவன் தான் ஜெகத் பகவான் தான் ஜெகத்காரண பூதன் சர்வஜேத்வாதி குணவிசித்தமான பிரம்மம் தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிறது எதனால தெரியுது ஸ்ருதி வாக்கியத்தால தெரியுது. எந்த ஸ்ருதி வாக்கியத்தால சூத்திரகாரர் பகவான் பாதராயணர் ஜென்மாத்யஸ்ய யதஹா எந்த ஒரு வஸ்துவிலிருந்து இந்த ஜெகத்து முழுவதும் உற்பத்தியும் சிருஷ்டியையும் ஸ்திதியையும் பிரளயத்தையும் உடையதாக இருக்கிறதோ
அதுதான் பிரம்மம் அப்படின்னு நாம் முமுட்சுனால ஆசிரியிக்கப்பட்டு கடைசியில மோட்ச பிரதானம் பண்ணக்கூடியதான பிரம்மத்தை சாரீரக சாஸ்திரத்தில் அதுக்கு லட்சணம் சொல்லும்போது இல்லையா சூத்திரக்காரனான பாதராயணர் என்ன ஜென்மாத்திய எதகான் சூத்திரக்காரர் பண்ற சூத்திரங்கள் எல்லாம் வேதாந்த வாக்கியங்களுடையதான இல்லையா உபபிரம்மம் வேதாந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட அர்த்தத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் சூத்திரங்கள். அப்ப என்ன வேதாந்த வாக்கியம் இதுனா இதை கொண்டு அறிவிக்கிறான்னு கேட்டா தைத்திரி உபநிஷத்துல பிருகுவல்லியில எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிஷம் விசந்தி தத் விஜிஜாசஸ் தத் பிரம்ம அப்படிங்கறதானே இந்த சுத்தி வாக்கியம் தான். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே எந்த ஒரு சுவில் இருந்துதான் இந்த சர்வபூதங்கள் இந்த சர்வ ஜெகத்து சிருஷ்டிக்கப்படுறதோ அதை அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரம்மத்தில்தான் இந்த ஜெகத்தை எந்த ஒரு வஸ்துவில்தான் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் தங்களுடைய கர்மானுகுணமாக ஜீவனம் பண்ணிக்கொண்டு இதுலதான் சுகமாக வர்த்தித்து ஜீவிக்கிறதோ கடைசியில எந்த வஸ்துவில தான் எல்லாம் போய் லயத்தை அடைக்கிறதோ எந்த வஸ்து தான் இடையில அதிகாரானுகுணமாக அவரவர்களுக்கு இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியை உண்டு பண்றதோ அந்த வஸ்துதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுது. இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்ன வாக்கியத்துல சிருஷ்டி வேற ஒருவனால பண்ணப்படுறது, ஸ்திதிகள் லட்சணம் மட்டும் ஒருத்தனால பண்ணப்படுறது, சம்ஹாரம் பிரளயமானது வேற ஒருவனால பண்ணப்படுறதுன்னு சொன்னா இந்த ஸ்துதி எப்படி இருக்கணும்? எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிஷம் விசந்தி தானி பிரம்மணி தானி விஜிஜாசன்னு சுத்தி இருக்கும். இந்த எச்சத்து மூணு வெவ்வேறு சக்தியை குறிக்கிறதா இருந்தா இந்த மூணு எச்சத்தையும் சேர்க்கும்போது எத்து பிளஸ் எத்து பிளஸ் எத்து யானி, அந்த யானிக்கு பிரதிசம் வந்து தானி அப்படின்னு சொல்லணும். அதாவது இவைகள் தான் பிரம்மங்கள், இவைகளை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம மூணு எச்சத்தையும் சேர்த்து தத் பிரம்ம எதோ இமானி எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிஷம் விசந்தி, அதாவது சிருஷ்டி காரணமான வஸ்து, ஸ்திதி காரணமான வஸ்து, லயக்க பழைய காரணமான வஸ்து, இது மூன்றையும் எச்சப்தத்து மூன்று எச்சப்தத்தால் குறிப்பிட்டு கடைசியில மூன்றையும் ஒரே தச்சப்தத்தால் வாங்கிறது. அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளய பிரளயாதிகள் எல்லாத்துக்கும் பகவான் ஸ்ரீயப்பதியான ஒருவரே காரணம். அதனால அசேஷ ஜெகதாம் சர்க்க உபசர்க ஸ்திதி, சர்க்க உபசர்க்க ஸ்திதி சர்க்கோபசர்க ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் எல்லாவற்றுக்கும் அவைகளை எல்லாம் குரு ஹரிஹி குருவன் பகவான் இவைகளை எல்லாம் செய்து கொண்டு இப்ப சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் மட்டுமில்லை அவரவர்களுடைய கர்மானுகுணமான பலப்பிரதானம் பண்ண என்ன பலம் பண்றனா கர்ம பலன்கள் ரெண்டு, ஸ்வர்க்கம் துர்கதி. ஸ்வர்க்கம் அப்படின்னா என்னர்த்தம், சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள் சாஸ்திரத்தை விகிதமா இருக்கக்கூடிய புண்ணியங்களாகவும் இருக்கு, சாஸ்திரத்தை நிஷேதிக்கப்பட்டதான பாபங்களையும் நம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தினால ரெண்டு விதமான காரியத்தை செய்யறோம். நாம் செய்யற காரியங்கள்ல நமக்கு ஒன்றும் பிரமாணமா கண்ட்ரோல் கிடையாது, எல்லாம் சத்வரக சமங்கிறதான பிரகிருதியுடைய மூன்று குணங்களால சேவிக்கப்பட்டு தான் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் காரியங்களை செய்யறோம். ஒருத்தர் நல்ல காரியங்களை செய்வதற்கு சாத்விக பிரகிருதியா இருக்கிறது காரணம், அப்பவும் அவன் தேகத்திலையும் இந்திரியத்திலையும் அவனுடைய மனசுலையும் உள்ள சத்வ குணம் தான் அவன் அதெல்லாம் செய்விக்கிறான். ஒருத்தர் சாஸ்திரத்துக்கு விரோதமான துஷ்கர்மாக்களை பண்றான் அப்படின்னாக்க அதையும் அவன் பண்ணல, அவனை அவருடைய முன்பு பாபத்தினால வந்த ரஜோகுண தமோ குணங்கள் தான் அவனை அதெல்லாம் சேவிக்கிறது. அதனால நாம் லோகத்தை பண்ணக்கூடியதான கர்மாக்கள் ரெண்டு விதமானவை, ஒன்னு புண்ணியம் இன்னொன்னு பாபம். புண்ணியத்தினுடைய பலனான சொர்க்கத்தை பகவான் கொடுக்கிறான், அதுக்கு இஷ்டாபூர்த்த அதிகாரிகள்னு பேரு, பாபத்தை பண்ணாம நிறைய பிரகிருஷ்டமான புண்ணியத்தை பண்ணி அந்த புண்ணிய பலனுடைய புண்ணியத்தினுடைய நிஷ்கிருஷ்டமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் என்ன பண்றான், அதுக்கு சொர்க்கம் அப்படின்னு லோகத்தை உண்டாக்கி வைத்து அவர்களுக்கெல்லாம் அந்த சொர்க்க லோகத்தை சுகானுபவத்தை கொடுத்தான். சாஸ்திரத்துல நிஷித்தமாக சாஸ்திரத்தை செய்யக்கூடாதுன்னு மறுக்கப்பட்ட துஷ்கர்மாக்கள் இருக்கு, அவைகளை செய்யக்கூடியவர்கள் பெருமாள் என்ன பண்றான், அவர்களுக்கு நரகம் என்று
துக்கத்துக்காக நிஷ்கர்ஷமா அந்த துக்கத்துக்கு ஒரு லோகத்தை ஏற்படுத்தி அந்த நரகத்தில் போய் அவர்கள் யாத்தனான்னு சொல்லக்கூடிய தங்களுடைய பாப்பங்களுக்கு ஈடான அளவற்றதான துக்கத்தை அனுபவிக்கப்பட்டார். இதெல்லாம் பகவான் பகவான் கர்மாவுக்கு அனுகுணமாக பலப்பிரதானம் பண்றாம என்ன பண்றார், சொர்க்கம் துர்கதி, இது கர்ம பலம். அடுத்தது அபவர்ஜிக்க பதம், அபவர்க்கம்னா மோட்சம். இந்த புண்ணிய பாப ரூப கர்மாவை பண்ணி இந்த பலனாகிற சொர்க்க நரகங்களை எல்லாம் சுகதுக்கங்களை அனுபவிச்சுண்டு இந்த லோகத்திலேயும் மிஸ்ரமான சுகதுக்கங்களை மனுஷனாக இருந்து அனுபவிச்சுண்டு இப்படியே நெடுங்காலமாக அனாதிகாலமாக போருகிற நம்மை நம்ம கரையேற்ற வேணும்னு இதிலேயே புரியாதிருக்கிற பகவான் நாம் அறியாமல் செய்த ஏதோ ஒரு சுக்குத விசேஷத்தை அவன் கட்டாட்சித்துக் கொண்டு அதன் மூலமாக நம்மை ஜாயமான கட்டாட்சம் பண்ண அந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படும். ஈஸ்வரத்தின் சௌகார்த்தம் எதிர்கா சுகுதம் ததா விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆதிமுக்கிய சாத்திகைகி சம்பாஷணம் தடையதானி ஆச்சாரிய பிராப்தி கேதவா என்று ஒரு சதாச்சாரனுடைய திருவடி சம்பந்தத்தை இந்த ஜென்மாவில் நமக்கு கிடைக்க முடியாது பகவான் பண்ணியிருக்கார். அந்த அதுக்கு நாம் ஒன்றும் பெரிய அறிந்து பெரிதாக ஒன்றும் செய்து ஒன்றும் காரியம் பண்ணல, நம்மால் செய்யப்பட்டதான ஏதோ ஒரு இல்லையா அறியாமல் இல்லையா ஒரு செய்யப்பட்டதான எதிர்ச்சையாக நேர்ந்ததான ஒரு சுத்தத்தம் அந்த சுத்தத்தை பெருமாள் கைப்பற்றிக் கொண்டு அதையே வியாஜமாக கொண்டு நம்ம அவன் கட்டாட்சிக்கிற ஜாயமான கட்டாட்சம் இல்லையா ஒருத்தன் பிறக்கக்கூடிய வேலைய பகவான் அவனை கட்டாட்சிக்கிறானே அந்த கட்டாட்சமானது அந்த ஜென்மாவில் அவனை சத்துகுண சம்பன்னனாக ஆக்கி அவனை மோட்சங்கிற புருஷார்த்தத்தில் இச்சை உள்ளவன் ஆக்கி அவனுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்ச உபதேசங்கள்னால அவன் சுரூபமாக திருந்தும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஆச்சாரிய உபாயத்தை அனுஷ்டித்து வைத்து அந்த உபாயத்தினால அவனை இந்த சம்சாரத்திலிருந்து கடத்தி விட்டு பெருமாள் திருவிழிகள் சேர்க்கிறான். ஆக பெருமாள் முதல்ல கர்ம பலன்களாக இல்லையா சொர்க்க நரகங்களில் சுகதுக்கங்களாக பலன் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லை தங்களுடைய தான் சுக்குத விசேஷத்தினாலே ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டவர்கள் அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு இல்லையா பக்தி பிரம்மியாசாதிகளை பண்ணா அவர்களுக்கு அபவர்க்கம் என்கிற பலனையும் கொடுக்கும். அபவர்க்கம்ங்கிற மோட்ச பலன் இருக்கு இல்லையா அது ஞான பலன், சொர்க்க நரகாதிகள் இருக்கு இல்லையா அவைகள்லாம் கர்ம பலன். இப்படி கர்ம பலமாகிற சொர்க்க நரகங்களையும் ஞான விசேஷத்தினுடைய பக்தி பரம்யாசாதிகளான ஞான விசேஷத்தினுடைய பலனாகிற அபவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்சத்தையும் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு வழங்குவதனான பகவான். இதில் வந்து பெருமாளுடைய பெருமையை சொல்லியது யதா சாஸ்திரம் இல்லையா பகவான் சர்வ ஜெகத் காரணபூதம் சர்வ கர்ம பலப்பிரதம் ஞானத்தை கொண்டு அபவர்க்கமாக மோட்சப்பிரதம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இவைகள்லாம் கைப்பற்றிக்க நியாய சித்தமாக பெருமாள் இப்படிப்பட்டதானே இல்லையா சர்வேஸ்வரனுக்குரியதான ஜெகத்யாதிகள் இல்லையா பலப்பிரதான ஆராத ஆராத்தியத்த பலப்பிரதாதிகள் எல்லாம் பகவான் இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது தான் சுதந்திரமாக பண்ணாம எந்த பெரிய பிராட்டியாருடைய முகம் இருக்கு அந்த முகம் வீக்ஷிய இல்லையா ஈக்ஷிய அப்படின்னா பார்த்து வீக்ஷியன விசேஷத்தகா ஈக்ஷிய அந்த பிராட்டியினுடைய திருமுகத்தை சும்மா பார்க்காமல் அந்த பிராட்டியினுடைய திருமுகத்தில் என்ன திரு குறிப்பு தெரிகிறது பெரிய பிராட்டியாருடையதான இல்லையா திருவுள்ளத்தில் உள்ள விஷயத்த அவருடைய முகமானது எப்படி குறிப்பினால காட்டுகிறது என்று எஸ்யா வீட்சிய முகம் தது இஞ்சித பராதீன பிரியபிராட்சியாருடைய முகத்தை பெருமாள் பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது அவர் திருவுள்ளத்தில் உள்ள அபிப்பிராயம் அதை அவர் திருமுகத்தில் உள்ள இஞ்சிதத்தினால கண்டு அந்த திருப்பறி பெறிந்து பகவான் இவ்வளவு காரியங்களை செய்கிறார். எஸ்யா வீட்சிய முகம் தது இஞ்சித பராதீன அவர்களுடைய திருக்குறிப்புக்கு பராதீனாக கொண்டு இவ்வளவு காரியங்களை பெருமான் பண்ணுகிறான் என்றால் அந்த பெரிய பிராட்டியாருடைய பெருமைக்கு லோகத்தில் எதையுமே ஈடாக சொல்ல முடியும். இது வந்து சொல்ல முடிச்ச இது இதுக்கு மேல ஆழ்வான் சின்ன ஒரு ஆட்சேபத்தை பண்ணி அது பதில் சாதிக்கிறார். எஸ்ய வீட்சிய முகம் தடிஞ்சித பராதீனாக விதத்தேக்கணும் பகவான் சர்வதக சிருஷ்டி விளையாடிகளை பண்ணுவது ஜோகோமாதி யாகாதி கர்மாக்களால் ஆராதிக்கப்பட்டு அதுக்கு சொர்க்காதி பலன்களை கொடுப்பது
அதனால பக்தி பரங்கியாசாதிகளால் ஆட்சேபிக்கப்பட்டு மோட்ச பலனை கொடுப்பது இவைகளை தான் பெருமாள் இல்லையா தான் சுதந்திரமாக பண்ணாமல் பெரிய திராட்சியாவுடைய இங்கிதத்துக்கு பரதந்திரனாக பண்றான் பராதீனான பரதந்திரனாக பண்றான்னாக்க இப்ப ஒரு பெரிய கட்டவர் என்னன்னு கேட்டா பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த சிருஷ்டியினால பகவானுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை யாரும் செய்ய மாட்டான் அதுவும் பிரயோஜனம் உத்தேசியே நான் மந்தோத்தி பிரவர்த்தத்தை அப்படின்னு சொல்லி பிரயோஜனத்தை உத்தேசிக்காமல் மந்தம் கூட பிரவர்த்திக்க மாட்டானா சர்வஜ்ஞனான பகவான் இல்லையா ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணான்னு சொல்றது சொல்லத்தகாது ஏன்னு கேட்டா பகவானுக்கு இந்த ஜெகத்தை சிருஷ்டியாதிகள் வியாபாரத்தினாலும் எந்த பலனும் கிடையாது பகவான் ஏற்கனவே அவாப்த சமஸ்த காமனா பரிபூர்ணனாக இருக்கிறபடியினாலே இந்த ஜெகத் சிருஷ்டியாதிகள்னால இந்த வியாபாரத்தினால ஒரு பிரயோஜனமும் அர்த்தப்படும் அப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத பகவான் எதுக்காக இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அதனால பகவான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி காரணம் இல்லை அப்படின்னு சொன்னத அந்த ஆக்கிரமத்தை வச்சுட்டு வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சூத்திரகாரன் பாஷ்யகாரன் பிரயோஜனங்கள் பார்த்து ஆரம்பிச்சு பகவானுக்கு இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டியாதிகள்னால ஜெகத் வியாபாரத்தினால அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பச்சுத இதனால இருக்கிற லீலா என்கிற அனுபவம் அதாவது அந்த காரியத்தை செய்யும் பொழுது தற்காலமாக அதுல ஏற்படக்கூடிய ரசானுபவம் இருக்கு இல்லையா அந்த ரசானுபவம் மட்டும்தான் எவ்வளவு டிவியில கிரிக்கெட் மேட்ச் பாக்குறான் டிவியில கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அது எதுக்காக பார்க்கிற அந்த சமயத்தில் ஏற்படக்கூடியதான் மன சந்தோஷத்துக்கான அது மாதிரி பகவான் ஜெகத் சுத்தியாதிகளை பண்றான்னா இந்த ஜெகத் சுத்தியாதிகள்னால அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை இது எதுக்காக பண்றான் தன்னுடைய லீலாரச அனுபவத்துக்காக பண்றான் அப்படின்னு லோகவத்து லீலா கைவல்யம் பகவான் ஜெகசித்தியாதிகளை பண்ணுவது லீலா மாத்திரமாக பண்ணுகிறான் அகில புவன ஜெக அகில புவன ஜெகன்ற பிரேம பங்காதி லீலே ஜெகத்தினுடைய சுற்றித்துக்கு விளையாடுகளை எல்லாம் லீலா மாத்திரமாக பண்ணக்கூடியது இப்ப பெருமாள் ஜெகத்தினுடைய சர்வோபத்த ஸ்திதிகளை எல்லாம் பிராட்டியினுடையதான இஞ்சித்தத்தினால அதுக்கு பரதந்திரமா பிராட்டிக்கு பரதந்திரமாக கொண்டு செய்தான் அப்படின்னு சொன்னாக்க இல்லையா பிரயோஜிய வியாபாரம் ஒரு பரதந்திர வியாபாரம் ஒருபோது லீலையாக லீலைனா ஸ்வச்சந்த வியாபாரம் தான் விரும்பி செய்யக்கூடிய காரியத்தில் தான் தனக்கு லீலாவை கருதுவோமே வழிய அகலாருக்கு அதீனனாக அகலாருக்கு பரதந்திரமாக செய்யக்கூடிய காரியம் ஒரு நாளும் தனக்கு லீலையா ஆகாது பெண்ணாது ஸ்ரீபாஷ்ய மங்கள சோகத்தையே இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடையதான சோகத்தினுடைய முதல் மூன்று வரிகள் இல்லையா ஸ்ரீபாஷ்யத்தின மங்கள சோகத்தையே விரோதிக்கிறது இப்ப ஜெகஸ்கிருத்தியாதிகள் எல்லாம் பெருமாளுக்கு லீலா சொல்ல முடியாது ஏன்னா லீலைங்கிறதுக்கு லட்சணமே பிரயோஜக வியாபாரம் தான் லீலை ஒருவன் தான் மனசு விரும்பி செய்யக்கூடிய காரியம் தான் அவனுக்கு லீலையாகவே வழிய அகலாரால் பணிக்கப்பட்டு அகலாருக்கு அதீனமா செய்யற காரியம் லீலை ஆகாது இது என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டது ஆனா ரெண்டு சத்தியம் பெருமாள் பிராட்டியினுடைய திருவுள்ள குறிப்புக்கு அதீனமாகத்தான் பிராட்டிக்குரிய திருமுக குறிப்புக்கு பராதீனனாகத்தான் ஜெகசித்தியாதிகளை பண்றாங்கிறதையும் மறுக்க முடியாது அதுவும் சாஸ்திர சித்தமான விஷயம் பகவானுக்கு ஜெகசித்தியாதிகள் எல்லாம் லீலா மாத்திரம் அப்படின்னு சொல்றதும் அசைக்க முடியாத சாஸ்திர விஷயம் பாஷிகாரே இதையும் சொல்றார் அதையும் சொல்றார் அப்ப இது ரெண்டுக்கும் என்ன விரோதம் இல்லாமல் பொருந்து விடுறதுன்னா அதைத்தான் நாலாவது பாகத்தை பண்ற அந்த ஸ்லோகத்துல கிரீடேயம் சொல்லும் நாண்யதா சேர்த்ததா கிரீடா அப்படின்னா லீலா லீலாங்கிற சப்தத்துக்கும் கிரீடாங்கிற சப்தத்துக்கும் ஒரே பிரவிற்த்தி நிமித்தம் மனசுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் செய்யக்கூடிய காரியம் வேற எந்த பிரயோஜனத்தை உத்தேசிக்காமல் அந்த காரியத்தை செய்யும் பொழுது மனசுல ஏற்படக்கூடிய சந்தோஷ மாத்திரத்துக்காக செய்யறது தான் லீலா அதுதான் கிரீடா இல்லையா இந்த கிரீடே என்பது நாண்யதா இது இந்த பெருமாளுக்கு இது கிரீடாயே கிரீடே என்பது இது எம்பெருமாளுக்கு லீலையே இல்லவோ எதனால லீலைன்னு சொல்றோம் இதுதான் பெருமாள் இன்னத்திற்கு அதீனமா செய்யற காரியமாச்சு அப்படின்னு கேட்டுண்டு அது சாதிக்கிறார் சியா வைக்கிற சியாத்தையோ இல்லையா பெருமாள் ஒருத்தர் பிராட்டிக்கு அதீனமாக செய்யற காரியமா இருந்தால் அதை தான் விரும்பாத பட்சத்துல பிராட்டியினுடையதான திருக்குறிப்புக்காக அவள் அபிப்பிராயத்துக்காக தன் அபிப்பிராயத்தை விட்டு காரியம் செய்தான் நிலை ஆகாது
பெருமாள் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் பிராட்டியை விரும்பி அதைத்தான் தன் பிராட்டி விரும்பி தன் மனசால ஆசைப்பட்டு தன் திருக்குறிப்பால காட்டுற விஷயம் பாசத்துல பெருமாளுக்கும் இல்லையா அவனுக்கும் அதைத்தான் செய்யணும்னு எண்ணம். அதுதான் அவனுடைய தான் மனசுல உள்ள திரு இல்லையா ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் இந்த உயிர் எல்லாம் இந்த ஜெகசுத்தி பண்ணும்போது பெருமாளுக்கு வேற நினைவு பிராட்டிக்கு வேற நினைவு கிடையாது இல்லையா. ஒன்றொடியால் திருமகள் பெரிய பிராட்டியார் அவளும் தானுமாகி ஒரு நினைவால் இந்த உயிர் இல்லையா இந்த உலகெல்லாம் உயிர். இந்த ஜெகசுத்தியில பண்ற இடத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு வேறுபட்ட அபிப்பிராயம் ரெண்டு வேறுபட்ட விதம் இருவருடைய விருப்பமும் ஒன்றாக இருப்பதால் பெருமாளுக்கு எதுல இஷ்டமோ அதுதான் பிராட்டிக்கு இஷ்டம், பெருமாளுக்கு எதுல இஷ்டம் இல்லையோ அதுல பிராட்டிக்கு இஷ்டம் இல்லை. அதனால பிராட்டியானவர் தன்னுடைய மனசுல உன்னை எண்ணி அதை அந்த அபிப்பிராயத்தை திருக்குறிப்பால் வெளியிடும் போது பெருமாள் அதை பார்த்து இல்லையா தன்னுடையதான மனதுள்ள அபிப்பிராயமும் தன்னுடைய விருப்பமும் அதுவே ஆகிற காரணத்தால் ரெண்டு பேருடைய சங்கல்பத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு சின்ன இடைவெளி கூட இல்லாத காரணத்தால இவர்கள் ரெண்டு பேரும் ஐக்கரசியார் ஏகரசார் அப்படின்னா என்ன அர்த்தம், இருவரும் ஒரே ரசனையை உடையவர். இவருக்கு எது லீலையோ அதுதான் அவளுக்கு லீலை இல்லையா, இவருக்கு எது கர்த்தவியமோ அதுதான் அவளுக்கு கர்த்தவியம் இல்லையா. அது மாதிரி இவருடைய டியூட்டி தான் அவளுடைய டியூட்டி, இவருடையதான இல்லையா ஹாபி தான் அவளுக்கு ஹாபி அப்படி சர்வ பிரகாரத்தாலையும் மனது துணிக்கூட வேறுபாடு இரண்டு பேரும் ஏகரசமான இல்லையா ஒரு நினைவை உடையவர்களானபடியினால அவருடைய இல்லையா இங்கிதத்தை திருக்குறிப்பது செய்யும்போது அது இவருக்கும் இஷ்டமாக இருக்கிறபடியினால இதுல பிரயோஜன வியாபாரமான லீலைக்கு குறைவில்லை அப்படின்னு கிரீடே என்பதும் நாண்யதா அஸ்ய ரசதா இல்லையா சியாத் ஐக்கரசியா தயா தயா ஐக்கரசியாது அந்த பெரிய பிராட்டியாரோட இந்த பகவானுக்குள்ள ஐக்கரசியம் ஏக்கர சபாவத்தினால அவள் எதை விரும்புகிறாளோ அதை செய்வதுதான் இவனுக்கு ரசதாக இல்லையா இவனுக்கு லீலாரசமாக அதுதான் இல்லை இல்லையா. அவனுக்கு வேறொரு இல்லையா நினைவு இவனுக்கு வேறொரு நினைவு இருந்தா அப்போ அவள் நினைவில் உள்ளது இவனுக்கு இல்லையா ரசத்தை லீலாரசத்தை கொடுக்கலனாக்க அப்ப இவன் அவள் கட்டுப்பாட்டுக்காக செய்கிற காரியமானது இவனுக்கு லீலையாக இருக்காது. இரண்டு பேரும் ஐக்கரசியாது ரெண்டு பேரும் ஏகரச அனுபவம் உடையவர்களார் அப்படின்னால இல்லையா அவள் தனக்கு லீலையாக எதை நினைத்து எதை சங்கல்பித்து தன் திருமுகத்தை குறிப்பு காட்டாலோ வாஸ்தவத்தை இவனுடைய திருமுகத்தையும் லீலா ரூபமாக அதுவே இருக்கு அப்படினால இல்லையா அவளுக்கு அதீதமாக இவன் செய்தான் எதா சாஸ்திரம் ஒப்புக்கொண்டாலும் அதே மாதிரி எதா சாஸ்திரம் இவர்கள் இரண்டு பேருக்குமே இது லீலை. பெருமாளுக்கு வந்து தனி லீலை இல்லை, பிராட்டிக்கு வந்து தனி லீலை இல்லை. இந்த ஜகத்தினுடைய சித்தியாதிகளை பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமாகத்தான் பண்றா, ஆக ரெண்டு பேருடையதான லீலாத அனுபவத்துக்கு தான் இந்த ஜெகத் செய்த பின்பதிற்கும் திருவிண்ணகர் சேர்ந்ததினால் செய்த காது கண்டி பெருந்தேவுடை மூலகி பெருந்தேவுடை பெருந்தேவின்னு நினைத்தோம் இது அவன் இவன் அவன் தான் ஆசிரியக்கிட்டபோது பெருந்தேவர்கள் பெயர் சுட்டி பிரம்மபுத்திர இந்திராதிகளான சிறந்தான் பெருந்தேவன் பெருந்தெய்வமாக கொண்ட இந்த லோகம் இருக்கு. இந்த லோகமானது கைத காது கண்டி கைதேன தங்கள் கையால் விதைவிட்டு தங்கள் கையால் தீர்த்தம் வாழ்ந்து பெருமாளும் பிராட்டியுமாக அவர்கள் வளர்த்ததான இல்லையா தோட்டம் கொண்டு காது போன்றது இந்த பெருந்தேவரை மூவுலகு. யார் செய்த மூவுலகு பெய்த காது இந்த மூவுலகுன்னு கேட்டா செய்த பின்மதிற்கும் திருவிண்ணகர் சேர்ந்ததா இந்த வீட்டுல வியாக்கியானம் பண்றார் திருவிண்ணகர் சேர்ந்த பிறகு திருவிண்ணகர் அந்த ஊரு பேரை சொல்லி அதுல சேர்ந்த பிறகு சொல்லல இல்லையா திரு விண்ணகர் சேர்ந்த பிறகு உண்மை தொகை திருவும் விண்ணகர் சேர்ந்த பெருமானாகவும் இப்படி தம்பதிகள் இருவராக இருந்து இல்லையா தங்களுடையதான ஒரு நினைவால் உண்டாக்கிறதான அதை செய்த காது கண்டி இல்லையா அந்த ராஜாவும் ராணியுமாக தங்களுடைய நீதார்த்தமாக உத்தியாக அமைக்கும் போது என்னென்ன மலர்கள் என்னென்ன புஷ்பச்செடிகள் வைக்கணும் இன்னென்ன நேரத்தை இன்னதே வைக்கணும் இல்ல இந்த வரிசையில வைக்கணும்னா தாங்கள் முடிவு பண்ணி வைத்து அதுக்கு ஒரு தீர்த்தம் சேர்க்கிறது கூட அதுக்கு ஜலம் விடுறது கூட வேற ஆள் விட்டு சேர்க்காம அதுல தங்களுக்குள்ள பிரீத்தினால தாங்களே செய்தே அது மாதிரி திருவும் விண்ணகர் சேர்ந்த பிரானும் அவர்கள் செய்த காது கண்டி பெருந்தேவுடைய மூரகன் பாதிக்கிறார். ஆக ஜெகசிருஷ்டியாதிகளை பெருமாள் மட்டும் பண்றான் அப்படின்னு சொல்றது இல்லையா சுதிகள் சொல்றதுக்கு தாத்பரியத்தை சுவாமி பராசரப்பட்ட சாதிக்கிறார் இல்லையா சுவாமி புத கபிதத்தை சுதிரபி
இருவர் செய்கிற காரியத்தை ஒருவர் செய்கிறார் சொல்லும் பொழுது என்ன கேட்டா அவர்கள் இருவர்கள் பேச்சுக்கே இடமில்லாதபடி இல்லையா ஒருவர் செய்வது போல மனமொன்றி செய்கிறார் காரணத்தால இல்லையா ரெண்டு பேருடைய மனசுலையோ செயலையோ ஒரு வித்தியாசம் இல்லாத காரணத்தால இருவர் செய்கிற காரியத்தை ஒருவர் செய்கிறார் சொல்லும் தாத்பரியம் என்னன்னு கேட்டா இல்லையா ரெண்டு பேரும் அவ்வளவு ஐக்கியமத்தியத்தோடு அவ்வளவு ஐக்கியரத்தியத்தோடு இருவரும் ஒன்றினைவா செய்கிறார்கள் அர்த்தம். அதனால்தான் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேர் ஜெகத்தை சுத்திக்கிறான்னு சுத்தி சொல்லல இல்லையா பெருமாள் தான் சுத்திக்கிறான்னு சொன்ன இடத்துல என்னன்னு கேட்டா அது பெருமாளோட அபிந்தமான சங்கல்பாதி பிரயத்னங்கள் கேட்டிக் கொண்ட காரணத்தால இரண்டு பேர் பிரதக்காக சொல்லாமல் இல்லையா இருவர் செய்கிற காரியத்தை ஒருவருக்கு சொல்லுவோம். ஏன் யாகம் இருக்கு இந்த யாகத்தை பத்தி பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். யாகமானம் அப்படிங்கிறது வந்து பத்திக்கும் பத்திக்கும் அபிபக்தம் அப்படி இருந்தபோதும் இல்லையா இந்த யாகத்தினுடையதான இந்த கர்த்தா யாருன்னு கேட்டாக்க அந்த புருஷன் பேரை பத்தி சொல்லத்துக்கன்னு கேட்டாக்க இல்லையா பிராதான்யம். ஏன்னா பத்தி பத்தினின்னு ஒரு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டார் அப்படின்னால பதி பிராதான்யாது இருவருடைய காரியத்தை ஒருவர் காரியமாக சுற்றி சொல்றதே வழியே இல்லையா சுற்றிக்கு பெரிய பிராட்டியார் ஜெகத்திற்கு காரணபூத்த இல்லை ஜெகத்திற்கு அதுகளில் பெரிய பிராட்டியாருக்கு அதுல எந்த விதமான இதுவும் இல்ல அண்மையும் இல்லைன்னு சில சொல்றதாவது சுதி நான் கூறத்தாள் தான் முதல் ஸ்லோகத்திலேயே பெரிய பிராட்டியாருடைய அந்த தன்மையை சரி சுவாமி லோகத்துல பெரிய பிராட்டியார சோத்தம் பண்றது அப்படின்னு ஆழ்வானது உள்ளம் அப்படி இந்த சோத்திரத்தை எப்படி பண்றது பெரிய பிராட்டியாருடையதான அவர் மீதான வைபவத்தை பெரிய பிராட்டியாருடைய சொரூபம் சுரூபம் குணங்கள் விபூதி இல்லையா அவருடைய சேர்க்கிட்டங்கள் எல்லாம் பெருமாளுக்கு புரியமானது. பெருமாள் மீதான சொரூப சுபாவங்கள் எப்படி வாக்குக்கும் மனசுக்கும் அகோத்தரமோ எப்படி அதை ஒரு பரிச்சின்னமாக்கி ஒரு பரிச்சேதம் பண்ணி அளவிட்டு அறிய முடியாதோ அதே மாதிரிதான் பெரிய பிராட்டியார்கள். அப்படி இருக்கும்போது பெரிய பிராட்டியாருடைய சொரூபத்தையோ பிறகு பெரிய பிராட்டியாருடைய அற்புதமான ரூபத்தையோ பெரிய பிராட்டியாருடைய மங்களமான குணங்களையோ இல்ல பெரிய பிராட்டியாருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தையோ இல்ல பெரிய பிராட்டியார் தன்னுடைய அரியாசியத்தால் தான் செய்யக்கூடிய இல்லையா அற்புதமான செயல்கள் சேர்த்திட்டங்களையோ இவைகளை இல்லையா எப்படி யார் ஆய்வுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுவதற்கு பெரிய பிராட்டியாரே தனக்கு சர்வ விதமாக உபகரித்து சமஸ்த லோக ஜனனியார் தேவி சமஸ்த லோக ஜனனி ஸ்வாம் ஸ்தோத்தும் ஈகாமகே இவ்வளவுதான் குரத்தாழ் வந்து காரியம். குரத்தாழ் என்ன பண்ணிட்டா இல்லையா ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய சகல லோக ஜனனியாக சர்வ லோகத்தையும் தன் வயிற்று வைத்து ஈர்ந்தெடுத்தவளான பெரிய பிராட்டி இருக்காளே அந்த குரல் சூழலுக்காக சர்வ ஜெகத்துக்கும் தான் தாயாக சர்வம் தனக்கு குழந்தையாக கொண்ட அந்த சர்வலோக ஜனனியான பிராட்டி இருக்காளே அந்த சமஸ்தலோக ஜனனி தோகும் வயம் ஈகாமகே உன்னை சோத்திரம் பண்ணுவதற்கு ஆசைப்படுவது மட்டும்தான் என் கையில் இருக்கு அதனால இல்லையா பெரிய பிராட்டியார சோத்திரம் பண்ணுவதற்கு ஆசைப்படுவது அத்தனை சரி ஆசைப்படுத்தாங்க இந்த காரியத்தை யார் நடத்துறது அப்படின்னு கேட்டாக்க இல்லையா யுக்தாம் பாவய பாரதியின் பிரகுணையே பிரேம பிரதானாம் பிரியம் பிரேம பிரதானாம் பிரியம் இல்லையா யுக்தாம் பாவய பாரதி முதல்ல ஸ்தோத்திரமானது வாக்கால வெளிப்படணும் அது வாக்கால வெளிப்படுவதற்கு இல்லையா புத்தியானது அதுக்கான சிந்தனத்தை பண்ணணும் எதேவ மனசா ஸ்பரதி ததேவ வாச்சா வதத்தி முதல்ல மனசுனால எதை நினைக்கிறானோ அது வா மனசுங்கிறது சாமான்யமான மனசு இல்லை சாதாரணமாக லௌக்கியமே சாமானிய விஷயங்களை இல்லையா பேசுறதுக்கு முதல்ல சாமான்யமான திங்கிங் போறோம் இப்படி அபரிச்சின்னமான இல்லை அளவற்றதான பெரிய பிராட்டியாருடைய சொரூப சுபாவங்களை சோத்திரம் பண்ணணும்னாக்க அதுக்கு யுக்தமான பாரதி பாரதினா வாக்குனர் பாரதி சரஸ்வதி போன்ற சப்தங்களுக்கெல்லாம் இதோ கையில் வீணர் செஞ்சிருக்கணும் அது மாதிரிலாம் ஒரு ஸ்ரீ ரூபமா இருக்கணும்னா அதுதோ ரூபணங்கள் பண்ணது இல்லையா யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசையா நான் சதாமும் இல்லை சரஸ்வதி பாரதிங்கிற சப்தத்துக்கெல்லாம் வாக்கு ஸ்ரீ சூக்திகள் இப்போ உன்னு நான் சோத்திரம் பண்ணுவதற்கு ஆசைப்பட்ட இடத்தை இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு என்ன வேணும் இதுக்கு இல்லையா பிரேம பிரதானாம் தியம்
வெறும் கேவல ஞானத்தை கொண்டு பெருமாளை பத்தியோ திராட்டியை பத்தியோ எதையும் அறிய முடியாது. அவர்கள் மேல பிரீத்தி உள்ளவர்களால அவன் திருப்ப அவன் தன் மேல பிரீத்தி உள்ளவர்களுக்கு பத்துடைய அடியவர்களுக்கு எளியவனாக இருந்து அவன் தன்னுடைய சொரூப சுபாவங்களை அறிவித்தாலும் சோத்திரம் பண்ண முடியும். எவ்வளவுதான் ஞான பிரதானர்களாக இருந்தாலும் யாருமோ நிலைமை என அறிவறிய எம்பெருமா, யாருமோ நிலைமை என அறிவறி அறிவு எளிய ஓர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான், ஓர் நிலைமையன் என அறிவழிய எம்பெருமான். இப்படிப்பட்ட சொரூபம் இப்படிப்பட்ட சுபாவத்தை கொண்டு இந்த நிலையில் உள்ளவன் என்பதை யாரும் அறிவு அறிவதற்கு அரிதான தன்மையும் உடையவன். இவன் இன்ன சொரூபமாக இன்ன சுபாவமாக இன்ன நிலையில் இருக்கிறான் என்பதை யாரும் அறிவதற்கு எளிமையான சுபாவத்தையும் உடையவனாக இருக்கான். இப்போ பரஸ்பரம் விருத்தமான ரெண்டை சொன்னாக்க அதுக்கு எப்படி கண்டிங்க விரோதமா சோதனம் பண்றதுன்னா அதிகாரி பேதத்தால் யாரும் அப்படிங்கறதானது உயர்த்தியினுடைய எல்லையை காட்டுறது முதல்ல. யாரும் ஒரு நிலைமை என அறிவறிய எம்பெருமான்ங்கிற இடத்துல இல்லையா, யாரும் இவனை உள்ளது உள்ளபடியாக அறிய முடியாதுன்னு சொல்ற இடத்துல யாருங்கிறதானது உயர்த்தியினுடைய எல்லையை காட்டுறது. ஞான சக்திகளாலே எவ்வளவுதான் உயர்ந்தவர்களான பிரம்மருத்ராதிகளை போன்றவர்களானாலும் கூட அவர்கள் தங்கள் ஞானத்தால் சக்தியினால இவனை பற்றி அறியலாம் என்றிருந்தால் அவர்களால் அறிய முடியாதவன். அடுத்தது யாருமோ நிலைமை என அறிவு எளிய என்பெருமான்கிறத யாருமோ காட்சியினுடைய எல்லையை காட்டு. ஞான சக்தியாதிகள் எவ்வளவுதான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் ஒரு எழுத்து அறிவிக்க பெறாதவனாக இருந்தாலும் கூட ஒரு சிந்தனம் பண்றதுக்கு அசமர்த்தனாக இருந்தாலும் கூட அவன் பகவானுக்க பிரீத்தி கொண்டு அவன் அறிவாலே அவன் அறியலாம் என்று பிரேம பிரதானமான தீஹீன புத்தியை உடையவனாக இருந்தால் பெருமாள் தன்னை பரிபூர்ணமாக அவனை காட்டான். பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, பிரம்மத்துக்கு வடிவம் கிடையாது, விக்கிரகம் கிடையாது அப்படின்னு குதிர்த்திகள் சொல்றான். பாஷ்யகாரரோ பகவான் அப்பிரதிமமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன், பகவான் அசங்கேயமான கல்யாண குணங்களை உடையவன்லாம் பாஷ்யகாரர் அவைகள்லாம் ரொம்ப விசேஷித்து சொல்றார். இந்துத்தர் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றார். ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேருமே பொய் சொல்லல, ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்ற, தான் தான் பார்த்ததை சொல்ற. பெருமாள் அந்த பெருமாளுக்கு குணம் கிடையாது, பெருமாளுக்கு சுந்தரமான வடிவழி கிடையாதுன்னு சொல்றவனுக்கு அவன் அதெல்லாம் பார்க்கல, பெருமாள் அவனுக்கு காட்டல, அதனால இல்லை இல்லைங்கிற அது இவர் ஏன் இருக்கு இருக்குன்னு சொல்லி அது ரொம்ப அனித சாதாரணமாக கொண்டாடுறான்னு கேட்டேன். பெருமாள் அதை இவருக்கு பரிபூர்ணமாக காட்டுறான், அதனால கொண்டாடுறான். யார் எதை பார்க்கிறானோ அது இருக்குன்னு சொல்றான், யார் எதை பார்க்கலையோ அது இல்லைன்னு சொல்றான். இல்லையா பகவானுக்கு குணம் இல்லை, பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவன் அதை பார்க்கல, அதை பார்க்கலன்னு யாராலும் தானா பார்க்கணும் பெருமாள் காட்டணும். இல்லையா தவிதம் பரமபுருஷ வரணீயதா சேத்து குண விசேஷ விரகினாம் அப்படின்னு சாதி பாஷ்யக்காரர் இல்லையா மகாசுண்டாந்த ஆரம்பத்தில் இப்படிலாம் முன்னும் நிற்குணம்னு சொல்றவனுக்கு இல்லையா என்ன சொல்ல காரணம் என்னன்னு கேட்டாக்க இல்லையா அவனுக்கு அந்த பிரம்மமானது தனக்கு தன்னுடைய வடிவழகையும் குணங்களையும் காட்டுவதற்குரியதான பரபிரம்மம் இவனை தன்னை அறிவிப்பதற்கு இவனை வரிப்பதற்கான குண விசேஷம் இல்லாதவன் அப்படின்னு அந்த குண விசேஷம் பகவானுக்கு அளவற்ற பிரீதி. அதனால் கூறத்தாழ்வான் தான் பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசைப்பட்டு அந்த ஸ்தோத்திரத்தை தலைக்கட்டுவதற்கு ஆசைப்பட்டது மட்டும்தான் தான் இதுக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் இதுக்கு வேணுங்கிறதான இல்லையா உபகரணங்கள் எல்லாம் பிராட்டி தான் போகும். அதுல பிரதான முதல் என்ன வேணும் கேட்டா பிரேம பிரதானம் தியம். பிரேம பிரதானம் பெரிய பிராட்டியார்களுக்கு அளவற்ற பிரீத்தி ஒன்றையே இல்லையா அதையே பிரதானமாக கொண்டதான் புரிய எங்களுடைய புத்தியில எங்களுடைய ஞானத்தில் பெரிய பிராட்டியார் பக்கம் உள்ள பிரீத்தியை தவிர வேறு எதுக்குமே பிரதானமான இடம் கிடையாது நம்படியா இல்ல பிரேம பிரதானம் தியம் அதை பிரகுணைய அது என்னன்னு கேட்டா பிரேமம் இல்லாத இல்லையா பிரேம பிரதான தீயை உண்டு பண்ண முடியாது. அதனால முதல்ல எல்லாத்துக்கும் சுவாமி நாமெல்லாம் ஆஸ்திகர்கள் நம்மெல்லாம் வைத்தியர்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல அது ஒரு சுக்ருத்தத்தில் தான் ஆரம்பிக்கும். சுக்ருத்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா. அதனாலதான் பெரியவாள்லாம் என்ன பண்றா, ஏன் தப்பு பண்ணாததா நல்ல காயத்தை பண்ணு சுஞ்சாரத்தை பண்ணு இல்லையா அவங்க ஆச்சாரங்களை உருவாங்கன்னா ஏன்னா சுக்ருத்தமானது லபிக்க லபிக்க இல்லையா அந்த சுக்ருத்தத்தை காரணமாக கொண்டுதான் இல்லையா பெருமாள் வைஷம்ய நைபுண்யம்
பட்சபாதத்தினால் நமக்கு எதுவும் செய்திட முடியாது இல்லையா. முதல்ல பெருமாளுக்கு நம்ம மேல பிரீத்தி உண்டாருச்சுட்டு நமக்கு பெருமாளுக்கு இந்த பிரீத்தி உண்டா, அந்த பிரீத்திக்கு இல்லையா காரணமா சுத்திரங்கள் இருக்கு. அப்படி சுத்த விசேஷத்தினால பிரகுணி பிரகுணை என்ன அர்த்தம், அதை பல மடங்காக பெருக்குன்னு அர்த்தம், பல மடங்காக பெருக்குறதுன்னு அர்த்தம், ஜீரோ எத்தனை மடங்காக தெரியுங்களோ ஜீரோ தான் வரும். அதனால முதல்ல சுக்கிருத விசேஷத்தினால மகான்களுடைய கட்டாட்சத்தினால ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால முதல்ல மனசுல இல்லையா பெருமாள் திவ்ய தம்பதிகளுக்கு முதல்ல இல்லையா ஒரு அடையாளமான ஒரு டோக்கன் பிரீத்தி உண்டாங்க. அதுக்கப்புறம் பிரார்த்திச்சு இல்லையா அந்த பிரீதியை பல மடங்காக பெருக்கிக்கலாம். முதல்ல இல்லாத பிரீத்தி உண்டாக்க முடியாது. ஏதேனும் ஒரு விஷயத்துல பிரீத்தி இருக்கணும், அந்த பிரீத்தியை பெருமாள் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் படிப்படியா அந்த பிரீத்தியை அந்த விஷயத்தை ஒழித்து தன் மேல். அந்த மாதிரி பிரேம பிரதான தியம் பிரகுண, பிரேம பிரதானமான தியை எனக்கு உண்டாக்குன்னு சொல்லல, அத பிரகுணைய அதை பல மடங்காக பெருக்க வேண்டும். யுக்தாம் பாரத்தின் பாவைய சுவாமி மனசுல பிரீத்திபூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கு, அவைகளை மாயால் சொல்றதுக்கு யுக்தையான பாரத் நல்ல வாக்கு நல்ல வாக்கு சாமர்த்தியம் மனசால் நிறைய நினைக்க தெரியும், ஆனா வாயினால ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா பிரயோஜனம் இல்லை. எப்படி இருக்கணும் இல்லையா, இவருக்கு பெருமாள் மேல் உள்ள பிரீத்தி பூர்வமான அனுபவத்தினால மேன்மேலும் இல்லையா கிங்குருபதேசத்தை இரோ எதார்த்தம்னு சொல்லி அந்த சப்தங்கள் எல்லாம் வந்து அற்புதமான வாக்கு இவனுக்கு லபித்து இவன் மனசுல உள்ளதான பிரீத்தி பூர்வமான இல்லையா அந்த பெருமாளும் பிராட்டி திவ்ய தம்பதி சொல்ல அனுபவத்தை இவன் மேல் மேலும் சொல்வதற்கு வாக்கு சக்தி வேண்டும். அதுக்கப்புறம் பக்தின் பந்தய இல்லையா நந்தையா சுதமே பக்தின் பந்தய இல்லையா அந்த பக்தி இருக்கு இல்லையா அந்த பக்தி என் மனசுல இல்லையா பக்திங்கிறது உண்டாகும். இந்த உண்டாகிற பக்தி என்னது அப்பப்போ ஏற்படக்கூடிய இதர விஷயம் சிந்தப்பனா அந்த பக்தி செதறி போயிடும், செதறின பக்தியை திரும்ப திரும்ப திரட்டி எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாதபடி என் மனதுல உன் விஷயமா ஏற்படக்கூடிய பக்தியானது ஒரு ஒரு சிதறாததான தன்மையை அதுக்கு உண்டாக்க வேணும். அதுக்கு அது மட்டுமில்லை இல்லையா ஆசிரம் இவன் தாதம் இல்லையா ஜனம் தாதகம் லட்சியம் லட்சுமி கட்டாட்சி இந்த உன்னுடையதான கருணையை தவிர வேறொன்றும் உபாயம் இல்லாதவனாக அத்தியந்த அசிஞ்சனாக உனக்கு தாசபூதனாக உனக்கு சேகபூதனாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை உன்னுடைய கட்டாட்ச வீச்சி உன்னுடைய கட்டாட்சங்களுடைய அலை எரிவு இருக்கு உன்னுடைய கட்டாட்சங்களுடைய பிரவாகம் அதற்கு என்னை விஷயமாக பண்ணிக்கொண்டு இல்லையா இதெல்லாம் இருந்தா நான் ஆசைப்பட்டபடி இந்த ஸ்தோத்திரம் நடக்கும். நான் என்ன பண்ணேன் இல்லையா தேவி ஸ்ரீ ஹே ஸ்ரீ தேவி சமஸ்த லோக ஜனனி இல்லையா துவாம் சோது மீகாமகே உன்னை தோற்றம் பண்ணுவதற்கு ஆசையை மட்டும் நான் என் கையில் இருக்க முதலீடு அவ்வளவுதான், நான் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா உன்னை தோற்றம் பண்ணுவதற்கு எனக்கு இருக்கிற ஆசை ஒண்ணுதான் இதுல என்னுடைய ஷேர், இதுல பாக்கியெல்லாம் நீ பண்ண வேண்டியது. என்ன பண்ணணும், உன்னிடத்திலேயே அளவற்ற பிரீத்தியை உடையதாக என்னுடைய மனதை பண்ணு, என் மனதில் உன் விஷயமா இருக்கிற அல்ப பிரீத்தியை இல்லையா அளவற்ற பிரீத்தியாக இதை பல மடங்காக வந்திக்கணும். அதுக்கப்புறம் என் மனதில் உள்ள பிரீத்தியினால நான் உன்னை இல்லையா யதா சக்தி அறிந்து அனுபவிக்கக்கூடியதான அந்த அபரிச்சின்னமான அந்த ஆனந்த ரூபமான போது அனுபவங்களை எல்லாம் என்னுடைய வாக்கு வெளியிடும்படியாக அதுக்கு யுக்தமாக என்னுடைய வாக்கை பண்ணதும் எனக்கு உன் விஷயமாக உண்டாகக்கூடிய பக்தியானது மற்ற விஷய அனுபவங்களால் சிதறாதபடி பண்ணிய உள்ளது. உண்மையதான கிருப்பை ஒன்றை தவிர வேறொன்றை ஆலம்பரமாக கொள்ளாது எனக்கு, உன்னுடைய கிருப்பையை தவிர வேறொன்றை இல்லையா உபாயமாக கொள்ளாது எனக்கு, உன்னுடையதான என்னை உன்னுடையதான உன்னுடைய தாசபூதனான உன்னுடைய சேகபூதனான என்னை உன்னுடையதான கட்டாட்ச நகரி உன்னுடைய கட்டாட்ச பிரவாகத்துக்கு விஷயமாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா. நான் ஆசைப்பட்டபடி இந்த ஸ்தோத்திரம் முடிவுமாக நீ இந்த உபகாரங்கள் எல்லாம் பண்ண வேண்டும்னு இல்லையா பிராட்சியிடத்தை பிரார்த்திக்கிறேன். இப்படி இந்த ஸ்ரீ ஸ்ரீஸ்தவமானது மேல ஸ்ரீஸ்தவத்துக்கு திரும்ப வருவோம். நாம கேட்டார் சுவாமி தேசிகன் எந்தெந்த இடங்கள்ல புறத்தாழ்வான அனுபவித்திருக்காரு, புறத்தாழ்வான சுவாமி தேசிகன் அனுபவித்ததை சொல்றத காரணம் இந்த சம்பிரதாயத்தை நிரூபிக்க வேண்டியதான முக்கியமான விஷயங்கள். சுவாமி தேசிகன் பிரமாணமா இருக்கிறது மூணே மூணு பேர் தான், ஒன்னு பாஷ்யக்காரர் புறத்தாழ்வான் சுவாமி பராபரப்பட்ட
يقول لك أن هذا المكان هو 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 أن யார் என்ன சொன்னாலும் கிடையவே ராமானுஜர்தான் இதை நிரூபிச்சார் வேற ஒண்ணுக்கும் இந்த சித்தாந்தத்தை நிரூபிக்க முடியாது இது அவாதர்சனம் இவாதர்சனம் இல்ல இது பாஷ்யகார ராமானுஜர்சனமானதால பாஷ்யகாரருடையதானே இந்த அத்தி சித்திகள் அதுதான் இல்ல கடைசியா சரம பிரமாணம் இதுல கூரத்தால் நாம்பிதான் ஸ்ரீ சித்திகளை கொண்டு சம்பிரதாயத்தை நிர்வகிக்க வேண்டியதான் அநேக விஷயங்களை நிர்வகிக்கிறோம் முதல்ல இந்த லோகத்துல நித்திய பதார்த்தங்களுக்கு அநித்திய பதார்த்தங்களும் இருக்கு. நித்தியம்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம். நம்முடைய சொரூபம் நித்தியம். நமக்கு இந்த ஆத்மாவுக்கு அனுபவத்துக்கு உபகரணமா இருக்கு தர்மபூத ஞானம் நித்தியமா இருக்கு. இந்த சம்சாரத்தை இருக்கிறது சுகதுக்க அனுபவம் பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கிற இந்த மூல பிரகிருதி நித்தியமாக இருக்கு. இங்கிருந்து சென்று பரம புருஷார்த்தத்தை அடைந்தால் அங்கு அனுபவிக்கிறதுக்கான பரம பதம் நித்தியமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் தன்னிடத்தை இடம் கொடுக்கக்கூடிய காலம் இருக்கு இது ஆசிரயண வேளை அது போக வேளை இது உபாயானுஷ்டான காலம் அது பரமானுபவ பலானுபவ காலம்னு எல்லாத்தையும் தன்னிடத்து விவஸ்தை பண்ணக்கூடிய காலம் இருக்கு அந்த காலம் நித்தியமா இருக்கு ஆத்மஸ்வரூபம் நித்தியமா இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு போக உபகரணமா இருக்கிற ஞானம் தர்மபூத ஞானம் நிச்சயமா இருக்கு இதை கொண்டு சுகதுக்க அனுபவங்களை பண்ணி கர்மாவை கழிப்பதற்கான இந்த பிரகிருதியும் நிச்சயமா இருக்கு இந்த பிரகிருதியில அனுபவம் பண்ணி கர்மாவை கழித்தால் போய் அனுபவிக்கக்கூடிய பரம புருஷார்த்த அனுபவத்துக்கு காரணமா இருக்கிற பரமபதமும் நிச்சயமா இருக்கு இல்லையா இதுக்கு மேல இல்லையா இது எல்லாத்தையும் தன்னிடத்தில் நிர்வகிக்கிற காலமும் நிச்சயமா இருக்கு இவைகள்லாம் நிச்சயம் இதை தவிர இவைகளுடைய பரிணாமத்தினால் உண்டாகக்கூடியதான் லோகத்தில் உள்ள அத்தனை பதார்த்தங்களும் அநித்தியம் இப்படி நித்தியம் அநித்தியம் சொல்லி ரெண்டு வகையான பதார்த்த தொகுதி இருக்கு இப்ப சுவாமி என்ன கேட்கிறான்னு கேட்டா ஐயா லோகத்துல சில பதார்த்தங்கள் ஏன் நித்தியமாக இருக்கணும் லோகத்துல பல பதார்த்தங்கள் ஏன் அநித்தியமாக இருக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நித்திய வஸ்துக்கள் ஈஸ்வர சங்கல்பத்தாலே நித்தியங்கள் அனித்திய வஸ்துக்கள் ஈஸ்வரனுடைய அனித்திய சங்கல்பத்தாலே உற்பன்னங்களாய் ஏற்ற சுருக்கங்களுடைய ஸ்திதியை உடையதாக இருக்கும் அப்படின்னு பிரதான பரிதந்திராதிகாரத்தை சாமி சாதிக்கிறார் நித்திய வஸ்துக்கள் எல்லாம் பகவான் நித்திய சங்கல்பங்களாலே சுத்தமாக நித்தியமா இருக்கு இந்த பதார்த்தங்கள் ஜீவாத்து சொரூபம் எதுனால நித்தியமா இருக்குன்னா இது நிச்சயமா இருக்கட்டும் பகவானுடைய சங்கல்பத்தனம் நிச்சயமா இருக்கு இவருடைய தர்மபூத ஞானம் நிச்சயமா இருக்குன்னாக்க அது ஏன் நிச்சயமா இருக்குன்னாக்க பகவான் இது நிச்சயமா இருக்கட்டும் சங்கல்பிச்சதுனால லோகத்துல பகவானை தவிர பாக்கி எல்லா பதார்த்தங்களுடைய நித்தியத்துவமும் பகவானுடைய சங்கல்பத்தினால வருகிற நித்தியத்துவம் ஏ அதே மாதிரி லோகத்துல அனித்திய வசூ இப்ப நித்திய வசூதான் நிச்சயம் ஒரே மாதிரியா போயிருக்கு அனித்திய வஸ்துக்கள் சொன்னா எல்லா அனித்திய வசுவும் அனித்தியமா ஒரே காலத்துக்கு இல்லையா அனித்திய வஸ்துக்கள்லயே ஒவ்வொன்றுக்கும் ஸ்திதி காலம் வேறுபடுறது இல்லையா ஒரே வஸ்து ரெண்டு பேரும் வாங்குறா ஒரே நாள்ல வாங்குறா ஒரே பேட்ச்மேன் பேட்ச்மேன்ல வாங்குறா ஒரே விலை கொடுத்து வாங்குறா ஒரே பில் போட்டு ஒரே செக் கொடுத்து கூட ரெண்டு பதார்த்தம் வாங்குறா ஒன்னு வாங்கின அடுத்த நாளே விநாசத்தை அடைஞ்சிருது இன்னொன்னு பல வருஷங்கள் இருந்து உழைக்கும் இல்லையா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இல்லையா இதை வைத்து ஆழ்வதற்கு இவனுடைய கர்மா அவ்வளவுதான் அதை வைத்து ஆண்டு இல்லையா அதை உபயோகப்படுத்துறது அவனுடைய கர்மா அப்படின்னு இந்த கர்மானுகுணமாக ஈஸ்வரனுடையதான அனித்திய சங்கல்பமானது அதற்கு போக்தாவான சேதனுடைய புண்ணியபாகம் இந்த கர்மாவுக்கு அனுகூலமாக அதனுடைய ஸ்திதி காலம் ஏழியும் சுருங்கியும் இருக்கு ஆக இல்லையா வஸ்துக்களுடைய நித்திய வஸ்துக்களுடைய நித்தியத்துவத்துக்கும் அனித்திய வஸ்துக்களுடையதான விவசாய இல்லாததான அனித்திய கால விசேஷத்துக்கும் பகவானுடைய சங்கல்பம் தான் காரணம் அப்படிங்கறத நிரூபிக்கிறார் இதை சுவாமி தேசன் அழகா
உபபத்தி பண்ணி யுக்திகளால அழகா நிரூபிச்சுட்ட. இதுக்கு பிரமாணம் இல்லையா? அதுக்கு வைகுண்ட தவத்துல இச்சாத்த ஏவ தவமிஸ்வ பதார்த்த சத்தா நித்தியம் ஹிதவம் பிரியதமாக தயேவ நித்யா. அப்பா லோகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களுடைய சொரூப ஸ்திதி பிரவிற்த்திகளுக்கெல்லாம் இல்லையா உருவான சங்கல்பம். ஏன்னா உண்டாகிற வஸ்துக்கெல்லாம் உன் சங்கல்பத்தால் தான் உண்டாகிறது. அந்த உண்டாகி ஸ்திதமாக ஸ்திதியோடு இருக்கிற வஸ்துக்கள்லாம் உன்னுடைய சங்கல்பத்தால் தான் ஸ்திதி உடையதாக இருக்கு. கடைசியில் விநாசத்தை அடைய பதார்த்தங்கள்லாம் உன்னுடைய விநாசத்தால் தான், உன்னுடைய சங்கல்பத்தினால் தான் விநாசத்தை அடைகிறது. ஆக எல்லா வஸ்துக்களுடைய சொரூப ஸ்திதி பிரவிற்த்திகளுக்கெல்லாம் உன்னுடைய சங்கல்பம் தான் காரணம்னு சொன்னால், அப்போ ஸ்திதியாகிற நித்தியத்துவம் அனித்யத்துவம் இவைகளும் உன்னுடைய சங்கல்பமாக்கத்தான் நான் இருக்கிறது. தவ விஸ்வ பதார்த்த சத்தா இச்சாத ஏவ, இந்த ஜகத்தினுடைய சகல பதார்த்தங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி பிழையாதிகள் எல்லாம் இல்லையா உன்னுடைய இச்சா மாத்திரத்தினால், உங்கள் சங்கல்பமா உன்னுடைய சங்கல்பத்தை தவிர வேறொரு கேது இல்லாமல் உன்னுடைய சங்கல்பத்தை மாத்திரமே கேட்டுவாங்க. சரி, சில பதார்த்தங்களை இப்போ நீ நித்தியமா சங்கல்பித்த பதார்த்தங்கள் நித்தியமா இருக்கு, நீ அனித்யமா சங்கல்பித்த பதார்த்தங்கள் அனித்யமாக இருக்கு. ஏன் இந்த பதார்த்தங்கள்லாம் அனித்யமா இருக்கு, ஏன் இந்த பதார்த்தங்கள் நித்தியமா இருக்குன்னு கேட்டா, எவைகள் நித்தியம் எவைகள் உனக்கு பிரீத்திக்கு விஷயமாக உனக்கு பிரியதமமாக எந்த வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்கள் நித்தியமாக சங்கல்பித்திருக்கான். பகவானுக்கு இந்த லோகத்தில் அத்தியந்த பிரீத்திக்கு விஷயமான வஸ்து எது? பகவானுக்கு எதன் மேல அளவற்ற பிரீத்தின்னு கேட்டா இந்த சேத்தன ஜீவாத்ம சொரூப இந்த ஜீவன் மேலதான் பகவானுக்கு அளவு கிடந்த பிரீதி. இல்லையா பகவான் செய்கிற அத்தனை காரியங்களும் இந்த ஜீவனுடைய சேத்தனுடைய உன்னதிக்காகத்தான் செய்யும். பெருமாள் விதத்தில் வேற எந்த பெருமாள் செய்த காரியங்கள் சுதிகள் விஷ்ணு கர்மாணி பட்சத அப்படின்னு பகவான் அற்புத கர்மா ஹரிகின்னு சொல்லி பகவான் செய்கிற அத்தியந்த அற்புதமான அத்தனை காரியங்களும் பல வகைப்பட்ட பலதரப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். கடைசியில் அவைகளுக்கெல்லாம் பரியவசானம் என்னன்னு கேட்டா ஒரு பக்தனுடைய ஒரு பாகவதனுடைய ஒரு சுத்த சேதனுடைய தானே இல்லையா அவனுடைய நன்மைக்காகத்தான் அத்தனை அனந்தமான அற்புதமான பகவானுடைய செயல்கள் எல்லாம் தன் அடியார்களுக்காக செய்யறதான அது அடியார்களுக்கு உன்னதிக்காக செய்யற ஆணை கொள்ளு. அதனால பகவானுக்கு அவருடைய பிரவிற்த்திகள் எல்லாம் நம்முடைய பிரவிற்த்திகளுக்கெல்லாம் இல்லையா பகவான் தான் காரணம்னா, இப்ப பகவானுடைய பிரவிற்த்திகளுக்கு நாம தான் காரணம். பகவானுடைய காருண்யம் நம்முடைய பிரவிற்த்திகளுக்கெல்லாம் காரணம். நம்மிடத்தில் இருக்கிற கார்பண்யம் இருக்கு, அது கூட அதிக எழுதி வித்தியாசம் இல்லை. அவனுடைய காருண்யம் நமக்கு பிரவிற்த்தி சேர்த்து, நம்முடைய கார்பண்யம் அவனுக்கு பிரவிற்த்தி சேர்த்து. அவனுடைய கருணையால் நாம் பிரவர்த்திக்கிறோம், நம்முடைய கார்பண்யத்தால் நம்முடைய கதியத்த தன்மையை பார்த்து அவன் பிரவிற்த்தி. ஏன் ஈஸ்வரனுக்கு பிரவிற்த்தி, ஈஸ்வரனுக்கு பிரவிற்த்திக்கு ஹேத்து நம்மிடத்தில் உள்ள பிரீத்தி தான். அதனால நம்ம தனக்கு பிரீத்தி பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை முதல் நித்தியமாக்கல். ஏன்னா இந்த ஜீவனை தன்னால் இழக்க முடியாது. இது அனித்திய பதார்த்தமாக தான் இந்த ஜீவன ஒரு நாளைக்கு நான் பெற்ற ஜீவனை இழக்க வேண்டி வரும். யாராலும் நான் பெற்ற ஒரு பிரீத்தியான ஒரு இழக்க விரும்புவோம்னா அதனால முதல்ல இந்த ஜீவாத்மா சொல்றது நிச்சயமா பண்ண. சரி, இந்த ஜீவாத்மா சொல்லு, இந்த ஜீவாத்மா தன்னை வந்து சேர்ந்து எப்பவும் தன்னுடைய நிச்சயமா இருப்பன். ஆனால் இல்லையா இவன் ஜட வசுவா இருந்தால அவன் தன் கூட இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம இருந்த பிரயோஜனம் இல்லையா? நான் அவன் அனுபவிக்கிறது அவன் அனுபவிப்பேன். நாம பகவான் அனுபவிக்கிறது இல்லை, பகவான் நம்ம அனுபவிக்கிறானே அதை நாம் அனுபவிக்கிறோம். பகவான் தனக்கேயாக எண்ணிக் கொள்ளும் மீதேன்னு நம்ம தனக்கு பரிபூர்ணமாக சொல்லு அவன் நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்கிறான். அந்த அனுபவத்தை இப்போ நமக்கும் நித்திய முக்தர்களுக்கு என்ன வித்தியாசம், நித்திய சூழலும் முக்தர்களையும் பகவான் அனுபவிக்கிறான். அதே மாதிரி கொஞ்சம் கூட குறையாம நம்மையும் அனுபவிக்கிறான். என்னன்னு கேட்டா நித்திய முக்தர்கள் திருப்பி பெருமாள் அனுபவிக்கிறார்கள், நாம திருப்பி பெருமாள் அனுபவம், நமக்கும் பெருமாளுக்குள்ள அனுபவம் ஒன் சைட் இல்லையா, அவர்களுக்கு போத் சைட். அதனால்தான் நாம பகவானுடைய வீராரசத்துக்கு அனுபவத்துக்கு விஷயமாகி இல்லையா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் என்ன பகவானுடைய போக விஷயம் போகம் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஏன் பரஸ்பரம் அனுபவம் இருந்தால் தான் போகம். அப்படின்னு இந்த லீலா ரசம் என்ன தெரியுமா, பெருமாள் மட்டும் நம்ம அனுபவிக்கிறான், நான் பெருமாள் அனுபவிக்கிறேன்.
ஒருத்தன் தன்னுடைய பத்தி புத்திராதி உள்ளவர்கள் அழகாக உட்கார்ந்து அவங்களோட வார சொல்லி அவங்களோட விளையாடி அனுபவிக்கிறான். அப்ப அவனோட அவன் நம்ம இப்ப நாம வந்து இந்த சீரியல் நடிக்கிறவங்களாம் பாக்குறோம், அவன் நம்ம பாக்கல, நமக்கு அவளை தெரியும் அவளுக்கு நம்ம தெரியாது இல்லையா. மேலும் இந்த ஜெகத்தை வீரார அனுபவத்தை டிவி வேணும்போது ஆன் பண்றா வேணாமோ ஆஃப் பண்ணுவோம். அது மாதிரி பெருமாள் இந்த ஜெகத்தை வேணுங்கும் போது தனக்கு நீராரசம் வேணுங்கும் போது சிருஷ்டி பண்றான், தன் நீராரசம் போருங்கும் போது இல்லையா விளையாடிகளை பண்ணி ஜெகத்தை முடிச்சு விடும். ஏன் இந்த நீராரச அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கிற நாமெல்லாம் அனர்த்தப்படுகிறோம். அவங்க போகரசத்துக்கு விஷயமாயிட்டோம்னா அப்புறம் அனர்த்தம் இல்லாமல் நிரந்தர சுகத்தை அனுபவிப்போம். ஏன் அதனால இப்போ பகவான் என்ன பண்றான், நாம் அவன் நாம் அவன் அடைந்து நித்தியமா இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை நாம் நித்தியமா அனுபவிப்பதற்கு தர்மபூத ஞானம் இல்லாத வெறும் ஜடமாக கிடக்கும். அதனால என்ன பண்ணா தன்னுடையதான தன் அனுபவிக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் அவசியம் என்றால் அதை நித்தியமாக்கும். சுவாமி இவரை தர்மபூதம் நிச்சயமாக நம்ம உலகம் அனுபவிக்கணும், அதுக்கு தடையா இருக்கிற பாபங்கள்லாம் எப்படி கழிக்கிறதுனாக்க அதுக்கு தான் இந்த பகிர்வு சம்பந்தத்தை உண்டு பண்ணி கொடுத்து நம்முடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்களை இந்த சுகதுப்ப அனுபவம் மூலமா கழிக்கிறோம். அதனால பிரதிபந்தகமான விரோதியான இல்லையா கர்மாக்களை கழிக்கிறதுக்கு இது அவசியமானவையாக இதை நிச்சயமாக்கிறார் பகிர்வு. ஏன் அந்த லோகத்தெல்லாம் நிச்சயமாக்கிறார் பிரகிருதி நிச்சயமாக்கிறார். ஏன்னா இல்லையா தோசையா இட்லியா பண்ணி வச்சிருக்கணும் அவசியம் இல்லை, மாவு இருந்தாக்கா அப்ப பண்ணிக்கலாம், மாவு நிச்சயமா ஐஸ்கிரீம் சேர்க்காது பிரகிருதி நிதி இந்த லோகத்தெல்லாம் நிச்சயமா பண்ணல. ஏன் இருக்க மாவு தோசையா இட்லியா பார்த்து வச்சிருந்தா என்ன அவன் கிட்ட வச்சு விடப்படும், அதனால அது பொறுப்படி போட்டோம். மாவு பிரிட்ஜில் நிச்சயமா வச்சுக்கலாம் நிச்சயமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூல பிரகிருதி நிச்சயமா வச்சுக்கலாம், காரண வஸ்துவ நிச்சயமா வச்சிருக்கலாம். ஆக அடுத்தபடியா இவன் தன்னை வந்து அடைந்தான்னாக்க இவரும் நிச்சயமா பரிமாறுவதற்கு ஒரு லோகம் வேணும், அதை நிச்சயமா பண்ணியிருந்தான் இல்லையா. இவைகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு இல்லையா காலத்தையும் வைத்தான். இதெல்லாம் பெருமாள் தனக்கு எந்தெந்த வஸ்துக்கள் பிரியமானவையோ, நமக்கு எந்தெந்த வஸ்துக்கள் பிரியமாக இருக்கும், நமக்கு பிரியமான வஸ்து நமக்கு பிரியமான வஸ்துக்கு பிரியமானவைகள் எல்லாம் நமக்கு பிரியமா இருக்கும் இல்லையா. இதுதான் இல்லையா இச்சாத ஏவ தமிழ் விஸ்வ பதார்த்த சத்தா இல்லையா நித்தியம் ஹிதே பிரியாக அவைகள் எவை எவைகள் உனக்கு நித்திய பிரீத்திக்கு விஷயமா இருக்கிறதோ அந்த வித்துக்களை எல்லவோ நித்தியமான இல்லையா வஸ்துக்களாக நீங்கள் நித்திய சங்கல்பம் பண்ணி இருக்காங்க இல்லையா. இப்போ எல்லாவற்றுக்கும் பகவானுடையதான சங்கல்பம் தான் நித்யா நித்திய வியவஸ்தைக்கு காரணம். அதுல நித்திய நித்திய சங்கல்பத்துக்கு பகவானுக்கு பிரீத்தி காரணம் இல்லையா, அனித்திய வஸ்துவா சங்கல்பத்திற்கு பகவானுடைய அப்பிரீத்தி காரணம் அப்படின்னு இத ஆழ்வான் பண்ண நிர்வாகத்தை எடுத்து பார்த்து. அடுத்தபடியா அபயப்பிரதான சாரத்தில் சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் அப்படின்னு மூணாவது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இல்லையா பகவானிடத்தில் பண்ணப்படும் அகிஞ்சனர்களான அனன்யகதிகளான நமக்கு பகவான் திருவடிகளில் பண்ணப்படுகிறதான பரநியாசம் இருக்கு, அதுதான் மோட்சகேது. இல்லையா சக்தர்களாக இல்லையா ஞான சக்தியாதிகளில் குறைவு இல்லாமல் இல்லையா இருக்கிறவர்களுக்கெல்லாம் பக்தி யோகம் சாதனம். இல்லையா அச்சிஞ்சனர்களாக கைமுறை இல்லாதவர்களாக கத்தியற்றவர்களாக இருக்கிற நமக்கு பகவான் பரநியாசம் பண்ணுவதுதான் மோட்சகேது. இப்படி பக்தி பரநியாசாதிகளை தவிர சட்டா சட்ட பேதேன இந்த ரெண்டு உபாயங்களை தவிர வேறொரு உபாயம் இல்லை நிஷ்கர்ஷிக்கிற இடத்துல இதுக்கு கூரத்தாழ்வானுடையதான ஒரு சோகத்தை கொண்டு இதுக்கு ஒரு ஆட்சேபம் மாதிரி பண்ணி அதுல வாசுவோ கூரத்தாழ்வான திருவுள்ளம் என்னங்கிறத கொண்டு சித்தாந்தம் பண்ற. சுவாம் கர்ம ஜான இல்லையா பஜன லப்யம் அனன்ய லப்யம் சுவாம் ஆமனந்தி கதையா கருணாமிருதாப்தே ஞான பிரியா பஜன லப்யம் அனன்ய லப்யம் கருணாமிருதாப்தே. தேவபெருமாளே வரத கருணாமிருதாப்தே கருணைங்கிறதான அமிர்த சாகரமாக இருக்கக்கூடிய தேவபெருமாளே உன்னை ஞானம்
கர்ம யோக ஞான யோக பக்தி யோகாதிகளாலே தான் என்னை அடையக்கூடியவன். கர்ம யோக ஞான யோக பக்தி யோகாதிகள் அன்னைக்கு வேறு எதுனாலும் நீ அடையக்கூடிய இல்லையா? ஞான கிரியா பஜன லப்யம் அனன்ய லப்யா, மற்றவர்களால் அடைய முடியாதவன் என்றல்லவோ துவாம் மாமநந்தி கதையகா, உன்னை வேதங்களும் வேதமறிந்த சர்வஜ்ய பிராயர்களும் உன்னை இப்படி எல்லவோ சொல்கிறார்கள், நீ வேற எதுனாலையும் அடையக்கூடிய முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ஏதேசு கேன வரத வரத உத்தர கோஷலஸ்தாக, இவைகளுக்குள்ள எந்த உபாயத்தை கொண்டு இந்த உத்தர கோஷலம் சொல்லக்கூடிய திருவயோத்தியில் உள்ளதானே இல்லையா ஜந்தமாக சதூர்வாக இல்லையா இருப்பு போன்றதான ஜந்துக்களும் அதில் உள்ளதான புல் போன்றதான அல்பமான தாவரங்களும் இவைகள் எல்லாம் இவைகளில் எந்த உபாயத்தை கொண்டு உன்னை அடைந்தன? ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். ஒன்னும் அவைகளெல்லாம் பகவான் அடையலன்னு சொன்னா அப்ப வால்மீகி ஆழ்வார்கள் சொல்றதெல்லாம் அன்று கராகரங்களை வைத்து தேர்த்தி இல்லையா இத்தியாதிகள் எல்லாம் நம் நட்பாளுக்கு புல்லெரும்பாதி எல்லாம் நட்பாளுக்கு நான் பெற்ற நாட்களையும் சொல்லக்கூடிய இவைகளுக்கெல்லாம் விரோதமா போகும். இல்ல அவைகளை எந்த உபாயம் இல்லாம பெருமாள் தம் கிருப்பையினாலும் ஏற்றினான்னு சொன்னாக்க அப்போ மோட்சம் பக்தி பிரபத்தி அல்லாத மோட்சம் இல்லைங்க சாஸ்திரம் விதத்தை குலைக்கும். அதனால இத ஆழ்வார் இந்த கேள்வியா கேட்டு இந்த கேள்வியா கூட நிறுத்திருக்க. இது ஆழ்வார் திருவுள்ளும் உபாயம் இல்லாமல் மோட்சம் இல்லை. ஏன் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் எல்லாம் நல்வா நற்பாலு குறித்தன் என்று அந்த சராசரங்களை வைகுந்த தேர்த்தி என்றும் கேவலம் பகதாராஜன் பகத் விஜயவாசனா நகரஸ்தோவா வரஸ்தோவா சொன்னோ ராஜா நரோத்தமன் என்றும் வைஷ்ணவன் என்பது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் மண்ணு ஒண்ட கண்டாயே என்றும் ஸ்ரீ மனுஷ பட்சிவா ஏக வைஷ்ணவ சந்தையாக தேரேகதே பிரயா செஞ்சு தத்விஷ்ணோ பரமம்பதம் என்று விஜயவாதம் பத்தாதாகவும் இல்லையா பாகவதருடைய சம்பந்தபடியாகவும் மோத்தம் சொன்ன இடங்களிலே எல்லாம் இல்லையா தன்பக்கலிலேயாதல் பிறப்பக்கலிலேயாதல் முந்தையாதல் பிந்தையாதல் ஒரு உபாயத்துவத்தும் உண்டு. உபாயம் இல்லாமல் யாருக்கும் புருஷார்த்தம் இல்லை அப்படிங்கிறதும் ஆழ்வானுடைய திருவுள்ளம். இந்த கேள்வி எந்த திருவுள்ளத்தை கொண்டு ஆழ்வான் இந்த கேள்வி கேட்காத சுவாமி அங்க அவைகளாக சாதிக்கிறார். இவைகள் எந்த உபாயத்துக்கு சக்தி அற்றவை, எந்த உபாயத்தை அனுப்பிப்பதற்கு இவர்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது, அப்ப இவைகள் என்ன உபாயத்தை அனுப்பித்ததுன்னு கேட்டால் இல்லையா மாமதியும் சென்னிகளும் சேதனா சேதனாத்தகம் சொல்ல முடியாது. ஸ்வயம் உபாய அனுஷ்டான அசக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரபன்னமான சீவைஸ்வருடையதான உபாயத்தில் அவருடைய அபிமான வழியான அந்த உபாயத்தில் இவர்களுக்கும் துவக்கு ஏற்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் உண்டான அப்படின்னா அந்த பரத சரணாகதனான பிரபன்னமான பரதாழ்வான் அவன் தன்னதாக கொண்டு ஆண்டவர் இருக்கிறான் அப்படின்னார். இவைகள் அயோத்திய பெருமான் 11,000 வருஷ காலத்துக்கு பரிபாலனம் பண்ணார், தன் சம்பந்தத்தினால மோட்டம் சொல்லலை. ஒரு 14 வருஷ காலம் பரதாஜ் தான் இந்த பூமி ஆண்டார், அவருடைய திருவடி சம்பந்தத்தினால் இவைகளுக்கு மோட்சம் அயோத்தியில் உள்ளது. பெருமாள் திருவடி சம்பந்தத்தினால மோட்சம், ஏன்னா பெருமாளுக்கு 1000 நிர்பந்தம் இருக்கு. அவரை பார்த்து சாப்பிட உனக்கு வைஷம்யம் இருக்கு, நிர்கைன்னு இருக்கு, நீ பட்டபாதத்தினால பண்ண வைஷம்யம் இருக்கு, நீ தோஷங்கள் எல்லாம் இல்லையா ஆச்சாரியனுக்கு பாகவதனுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது இல்லையா. அதனால 16 வருஷம் அயோத்தி ஆண்ட பரதனுடைய திருவடி சம்பந்தத்தால், ஏன்னா அவன் பிரபன்னன், அவனுடைய திருவடி சம்பந்தத்தாலே அவன் தன்னது அப்படின்னு அபிமானித்த காரணத்தாலே ஒரு பிரபன்னனுடையதான அபிமானத்தாலே அதுவும் யாரு எல்லாரும் இல்லை ஸ்வயம் உபாயானுக்கான அசமர்த்தராக இருக்கிறவர்களுக்கு இல்லையா ஒரு பிரபன்னனுடையதான இல்லையா அவனுடைய அபிமானபடியாக அவனுடைய உபாயத்தில் இவர்களுக்கு துவக்கம் உண்டு அப்படிங்கிற காரணத்தை காண்பித்து கடைசியில எல்லா ஆச்சாரிய பிரபத்தியினால அயோத்தியில் உள்ள சர்வ ஜந்துக்களுக்கும் மோட்சம் சுவாமி நிர்வகித்துட்டார். அந்த மாதிரி இதுல வியூகங்கள் 4-3 சங்கரக பிரத்யும்ன அனுபவர்கள் தான் வியூகம் என்றும் இல்ல வாசுதேவ சங்கரக பிரத்யூக பிரத்யும்ன அனுபவர்கள் 4 பேர் சதுர்வியூக பட்சம் த்ரிவியூக பட்சம் அப்படின்னு சம்பிரதாயத்தில் 2 இருக்கு. இந்த சதுர்வியூக பட்சம் அப்படிங்கிறது வாசுதேவ சங்கரட பிரத்யும்ன அனுருத்தாதிகள் 4 பேரும் வியூக இல்லையா பகவான் வியூகமூர்த்திகள் என்பதும் வாசுதேவரை தள்ளி இல்லையா சங்கரட பிரத்யும்ன அனுருத்தாதிகள் 3 தான் வியூகமூர்த்திகள்னு சொல்லி சதுர்வியூக பட்சம் த்ரிவியூக பட்சம்னு சொல்லி சம்பிரதாயத்தில் இருக்கு.
வாஸ்தவத்தை சதுர்வியூக பட்சத்துக்கும் திரிவியூக பட்சத்துக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை இல்லையா. வாசுதேவனை வியூகத்தில் வேணாலும் சேர்க்கலாம், பரவாசுதேவனுக்கும் யூகத்தில் இருக்கிற வாசுதேவனுக்கும் சாட்புண்ய பரிபூர்த்தி. மற்றவர்கள் இல்லையா எல்லா குணங்களும் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு குணங்களை பிரவர்த்தித்து பிரகாசிப்பித்து ஆவிஷ்கரிப்பித்து காரியம் செய்கிறார்கள். அதனால அது தனித்தனி மூர்த்தி பேர். ஞானம் பலம் என்கிற நான் ரெண்டு குணங்களை ஆவிஷ்கரித்து சந்தர்ஷன் பிரளயத்தை பண்றார், சம்ஹாரத்தை பண்றார். ஐஸ்வர்யம் வீரியம் ரெண்டு குணங்களை ஆவிஷ்கரிப்பித்து, ஆறு குணங்கள் ரெண்டு குணங்களை ஆவிஷ்கரிப்பித்து பிரத்யுமன் ஜெகசக்தியை பண்றார். அந்த சக்தி தேஜஸ்ல ரெண்டு குணங்களை ஆவிஷ்கரிப்பித்து அனிருத்தன் ஜெகத்தினுடைய ரட்சணத்தை பண்றார். ஆக இவர்களுக்குள்ள ரெண்டு ரெண்டு குணங்களை பிரதானமாக ஆவிஷ்கரித்த காரணத்தால் மூர்த்தி பேதத்தை ஒத்துக்கணும். ஆனால் சாட்சுமியாது வாசுதேவகா பரங்கிதி பகவான் அப்படின்னு சொல்ற ரீதியில பரவாசுதேவனுக்குள்ளதான அதே சாட்சுமிய பரிபூர்த்தியானது ஆறு குணங்களையும் ஆவிஷ்கரிக்கிற ஸ்வரூபமானது வாசுதேவ யூக வாசுதேவனுக்கு உண்டான அப்படினால பரவாசுதேவனை காட்டு வியூக வாசுதேவனை தனியா பிரிக்காமல் இல்லையா வியூக வாசுதேவனையும் பரவாசுதேவனையும் பரத்துவத்திலே வைத்து இவைகள் மூன்று மட்டும் அப்படின்னு சொல்ற பட்சம் ஒன்று உண்டு, இல்ல சதுர்வியூக பட்சமும் ஒரு பட்சமும் உண்டு. இவைகள் ரெண்டையும் விரோதம் இல்லாமல் கொண்டு வருவதற்கு சுவாமி என்ன பண்றாருன்னு கேட்டாக்க இல்லையா இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தலத்தில் ஆழ்வார் ஒளிச்சி ஸ்லோகம், ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்தில் பட்டர் ஒளிச்சி ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சமானார்த்தகமாக கொண்டு வந்து திரிவியூக பட்சத்துக்கும் சதுர்வியூக பட்சத்துக்கும் எந்த பேதமும் இல்லை அப்படிங்கிறத இவைகள் வைகல்பிக்கம் இல்லையா அவரவர்கள் இல்லையா தங்கள் தங்களுடையதான குண ஆவிஷ்காரத்தை அந்தந்த உபாசனத்துக்காக அதை வேலை கொண்டதை வெளிய இவைகளுக்கு திரிவியூக பட்சத்துக்கும் சதுர்வியூக பட்சத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தங்க. இப்படி இல்லையா பற்பல ஸ்தலங்களில் இல்லையா சுவாமி தேசிகன் ஒரு உதாரணமாக பிரதர்சனமாக உபலட்சணமாக சில ஸ்தலங்களை இல்லையா இருக்கிற சமயத்துக்குள்ள காண்பித்தோம். அடியே எதையும் சுருக்கமாக சொல்ல முடியாது, எதையும் வரவில்லை. அதனால் நிறைய இல்லையா பிரமாணத்துக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது இந்த திருவள்ளூர் ஊருமா இந்த தேசத்திலிருந்து பூரத்தை தவிர இங்கேதான் பூரத்தாழ்மா அச்சாரூபியா எழுந்திருக்கிறது நம்முடைய ஐசிங்கர்கள் நமக்கு பண்ணி வச்சிருக்கக்கூடிய பரம உபகாரம். அப்படி ஒரு புறத்தாழ்வானுடைய திருமேனி எந்த இடத்துல பிரகாசிக்கிறதோ அந்த இடத்துல இல்லையா ஒரு திருச்சேரங்க ஒரு நிவிதேசம் இந்த பெரிய திருமொழி வியாக்கியான பெரிய பெரியவா தமிழ் ஒரு உத்தாந்தம் சாதிக்கிறார். திருச்சேரங்க ஒரு நிவிதேசம் அங்க பரமசிவைஷ்ணவர்களாக ரெண்டு இல்லையா தம்பதிகள் இருந்தார். அவர்களுக்கு ஒரு கெட்ட புத்திரன் பிறந்தார். அவன் சின்ன வயசுலேருந்து பூத்தி சரியா இல்லாமல் அவன் நல்ல விஷயங்களை கிரகிக்காமல் ஏதோ அந்த ஊருக்கு வந்த பௌத்தனோடு சேர்ந்து எங்கேயோ போய் சிகையெல்லாம் விசர்ஜனம் பண்ணிட்டு அந்த பௌத்த மதத்துக்கு வந்து அதை விசேஷித்து செஞ்சிருந்தான். அதே வருத்தத்தில் அதே துக்கத்தில் அவன் மாதா பிதாக்கள் ரெண்டு பேரும் நெடுநாள் தீர்த்த யாத்திரைக்கு போய்ட்டு அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவன் ரெண்டு பேரும் திரும்ப இல்லையா திருச்சேங்க கிராமத்தில் சாரநாத பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையினால வர அவளுடைய புள்ள வந்து ரொம்ப பரம வைதிகனாக அத்தியந்த சிஷ்டாச்சார நிஷ்டனாக வந்து அவர்களை சேவித்து கூட்டான். அவர் வேற ஒன்றும் கேட்கல, இந்த ஊருக்கு புறத்தாழ்வான் எழுந்தார்கள் கேட்டாங்க. ஏன்னா புறத்தாழ்வான திருவடிப்பட்ட இடம் புறத்தாழ்வான திருமேனி பிரகாசிக்கிற இடத்துல இல்லையா சத்வகுணம் தான் எப்பவும் நிலையா இருக்கும். அந்த இடத்துல இல்லையா எந்த விதமான இல்லையா குயுக்திகளோ எந்த விதமான இந்த துர்காச்சாரங்களோ நடந்து நுழையாது. அப்படிப்பட்ட இந்த ஊருக்கு இந்த பிரதேசத்துக்கு ரட்சையாக இந்த புறத்தாழ்வான நம்முடைய பூர்வாச்சாரம் நம்முடைய இளைஞர்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. அந்த புறத்தாழ்வானுடைய திருவிழிவாரத்தில் அவருடையதான அவர் சௌக்கியத்தான கிரந்தங்களை நமக்கு சர்வப்பிரகாசம் பண்ணி இதை இதற்கு உபகார கஷ்டமராக இருக்கக்கூடிய சாத்திரேந்திரமுடையானுடைய திரு அவதார புத்தராக இருக்கக்கூடிய சுவாமி தேசியனுடைய திருவிழிவாரத்தில் உட்கார்ந்து அரியன் எவ்வளவுதான் மந்த மந்தியா இருந்தாலும் அரியன் கிரகித்தே ரொம்ப உத்கிருஷ்டமான இது அத்தனையும் அழகினுடையதான கிருப்பையினால இல்லையா அழகினுடையதான இல்லையா திருவாக்கிலேருந்து இவர்கள்லாம் பிரவசிக்கும் போது அதெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் பெற்ற காரணத்தால இல்லையா ஏதோ அரியன் சொன்ன விஷயங்கள்ல இல்லையா நன்னா வந்ததெல்லாம் அழகினுடைய பரம கிருப்பையினால வந்தது. அரியனுக்கு உள்ள ஒரு சுவாபாவிகமான மந்த மந்தியினால ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவர்கள்லாம் பொருட்டாக சொல்லாமல் அரியணையும் பொருளாக இங்கே வீரராகணும்னு நான் அது சொல்லணுன்னாக்க
எங்கேயுமே போறதில்ல. பெருமாள் கூட நான் வந்து சேமிச்சு இதுக்கு முன்னாலும் புறத்தாழ்வார்களுடைய ஆயிராவது தான் சொல்றதுக்கு தான் இங்க வந்து ஏன் இது சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. இருந்தாலும் லஜ்ஜப்பட வேண்டிய செய்யறது தானே நம்முடைய லட்சணம். அதனால இன்னைக்கு அதே புறத்தாழ்வான் இல்லையா, இன்னைக்கு என்ன தெரிஞ்சு கொண்டு நடுப்புற அதிகம் பரம சூழ்ந்தான் என் புதிய கம்பஸ்வாமி கூட போன தரம் அம்மாவை சந்திக்கு அடியனை சொன்னார். அப்பெல்லாம் நடக்கலை என் திரும்பியும் இல்லையா. கம்பஸ்வாமி எவ்வளவுதான் இல்லையா செக்டராக தான் குறைந்தா அவரை காலத்தில் அதிக செக்டர். அதனால இல்லையா ஆழ்வான் திரும்பி என்னை இந்த ஊருக்கு வர வைத்து ஏதோ அடிய நடிகான சின்ன வார்த்தைகளை எல்லாரும் கேட்டு சந்தோஷிக்கும். கவிதா நரசிம்மநாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. வாதித்தி விரோதங்க பஞ்சாந்த பராக்கிர ஸ்ரீமான் வெங்கடநாதாத்மி சிரம் விஜயதாம்பூமி ஸ்ரீராமானுஜ யுத்தாந்த நிர்வாக புரந்தர ஆதிபம் கிடகோ பாக்கிய தீவிரோ வேதாத்மி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருமதிஞ்சு பாதுகா சேவக ஸ்ரீமிருஷ்ணகோத ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீமிருஷ்ணகோத ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த வாபுதூத வாக்கிய நாராயணாரிய மகாதேசிகாய நம. முடிஞ்சவனும் இதுவே இல்லாத அதான் இந்த நிதி தேவை.